தாயே தமிழே, தலைநாள் அமுதே, என் நன்னாளாம் பொன்னாளில் உனக்கு சாம்பரம் பேசுகிறேன், சந்தனம் பூசுகிறேன் சொல்லி தாய் தமிழை வணங்கி உலகமெங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு ஆயுத பூஜை சரஸ்வதி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி தமிழகத்தில் பல்வேறு ஊர்கள் பல்வேறு மாநகரங்கள் இருந்தார்கள் கூட சொன்ன உடனே எல்லார் நாவிலும் ஒட்டிக்கொள்கிற எளிமையான பெயர், அழகான பெயர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் வாழ்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி சொல்லி, ரெண்டு ஆணாவுக்கு பேர் போனது, அம்மனும் அண்ணாவையும் அழகாக உலகுக்கு பிரசித்தி பெற்று கொடுத்த காஞ்சி மாநகரம், காஞ்சி காமாட்சி அம்மனும் பேச்சுக்கலையே தமிழகம் முழுவதும் எப்படி பேச வேண்டும் சொல்லி பேச்சுக்கலை உருவான இடம் நம்மளுடைய அறிஞர் அவர்கள் அண்ணா அவர்கள். எவ்வளோ லேட்டாக வந்தாலும் எத்தனை காலதாமதமாக வந்தாலும் அவருக்காக கூடுற கூட்டம், பேசி பேசி ஆட்சி பிடிக்கும்னா அது அண்ணாவுக்கு கைவந்த கலை. அதே காஞ்சி காமாட்சி இப்படி பல்வேறு சிறப்புகள் உற அதே மாநகரில் அதே பண்போடும் தாயவே மதிக்க இந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து இத்தனை மக்கள் உங்களை அத்தனை பேர் வணங்கி இந்த அருமையான நன்னாளில் அற்புதமான பேச்சாளர்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக மொத்தம் இந்த பட்டிமன்றம் ரொம்ப முழுமையான பட்டிமன்றமாகவும், தலைப்புமே நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு, அப்படி அப்படி அழகான தலைப்பு. பேச்சாளர் பெருமக்களை ஒரு சின்ன அறிமுகம், பட்டிமன்ற தலைப்பை ரொம்ப நீங்கள் யோசிக்க வேணாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி, ரொம்ப எளிமையான தலைப்பு தான். ஆயுத பூசை என்பதற்காக நம்ம ஆயுதத்தை மையப்படுத்தி அந்த தலைப்பு வச்சிருக்கோம். கைபேசி மக்களை பலமாக்குகிறதா இல்லை பாலாக்குகிறதா? இந்த பேச்சாளர் பேசும்போது நீங்கள் நல்ல ஒரு கரகோஷத்தை எழுப்பி அவங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தப்படுத்த அழகான கருத்துக்கள் கொடுப்பாங்க. ரொம்ப அழகான விஷயம், நான் எல்லா மேடையிலும் மறக்காமல் சொல்கிற விஷயம், ஒரு நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிரிக்க சிரிக்க, நான் நல்லா சிரிப்பவன் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்காதவன் மருத்துவருக்கு நேரம் ஒதுக்கிறான் அப்படின்றான் பார்த்தீங்களா. அது மாதிரி நீங்கள் இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம். ஓசோங்கிற மிகப்பெரிய தத்துவராணி சொல்கிறார், நீ கோயிலில் சென்று பிரார்த்தனை செய்வது எந்த அளவுக்கு புனிதமானதோ அதேபோல் வாய்விட்டு சிரிப்பதும் அந்த அளவுக்கு புனிதமானது. பக்கத்தில் யார் என்னன்னு தெரியாமல் தோலை தட்டு சிரிக்கிற அற்புதமான உணர்வு, அதை வழங்குவதற்கு 6 அறிஞர் பெருமக்கள், அவங்கள ஒரு சின்ன அறிமுகம். கைபேசி மக்களை பலப்படுத்துகிறது அப்படின்றதுக்கு 3 நபர்கள், பால்படுத்துகிறது அப்படின்றது பார்த்திங்களா அங்கே 3 நபர்கள். முதல்ல பலப்படுத்தல பார்ப்போம். பெருமைக்குரிய ஒரு நல்ல ஒரு ஆசிரியை, நிறையா பட்டிமன்றம், பாட்டு மன்றம், சுட்டி மன்றம், குட்டி மன்றம், வெட்டி மன்றம், போன வாரம் ரசிகர் மன்றத்தில் ஒரு 10 நிமிஷம் பேசினவங்க தான். எல்லா மேடைகளையும் ஜனரஞ்சமாக பேசி மக்களுடைய பாராட்டை பெற்று வந்திருக்கக்கூடிய அருமையான ஒரு நல்லாசிரியை, கல்பாக்கத்தைச் சேர்ந்த ரேவதி அம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவங்களை வரவேற்றுருங்க. அவரும் ஒரு கல்லூரியில் பேராசிரியர், பேராசிரியர் இருந்து கொண்டு நிறையா தொலைக்காட்சியில் ஆன்மீக தகவலெல்லாம் பேசுகிறாரு. நல்ல புதுமையான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேகரணும் அப்படின்ற ஒரு அக்கறை உள்ளவர். நிறையா தகவல்களை புதுசு புதுசாக மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு புத்தகம், நடமாடும் புத்தகமாக இருக்கக்கூடிய நெல்லை சுப்பையா அவர்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். அதேபோல் அவங்களும் நிறையா தொலைக்காட்சிகளில் நகைச்சுவை சார்ந்த பல்வேறு நிகழ்வில் கலந்துக்கிட்டு பாராட்ட பெற்றிருக்கவங்க. நடிப்பு துறையிலும் சரி, பாடுவாங்க, ஆடுவாங்க, இறங்கி கூட ஓடுவாங்க ஒரு பக்கம் திடீர்னு, ஆனால் எதுக்கும் கொஞ்சம் கேப்பூட்டே உட்காந்துருங்க எல்லாமே தெரியும். நேரத்தெல்லாம் சர்க்கஸ் கூட கற்றுட்டு வந்திருக்காங்க, திடீர்னு அந்த லைட்டு மேலாம் ஏறி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவை, ஒரு பேச்சுக்கு பல்சுவே என்னென்ன வேணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பல்சுவை பேச்சாளராக திருச்சியை சேர்ந்த அண்ணன் லட்சுமி பால் படுத்துகிறது அப்படின்ற அணிக்கு பார்த்தீங்களா பாலாக போய் 3 பேர். ஆமாம், எதுக்கு உட்காந்துருக்கேன் ஏன் உட்காந்துருக்கேன்னு தெரியாமல் பெரிய கம்பீரமாக மட்டும் உட்காந்துருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப மூத்த பேச்சாளர், 25 காலமாக மேடையிலே பேசி வரக்கூடிய அருமையான பேச்சாளர், பல்வேறு பட்டிமன்ற நடுவர்களை பார்த்து அவங்ககிட்டலாம் பழக்கப்பட்டு வந்த உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான பேச்சை நீங்கள் ரசிக்கலாம், முதிர்ச்சியான பேச்சு. அதே நேரத்தில் நகைச்சுவை ரொம்ப இயல்பாக அப்படியே ஒரு சுயம்பாக இருக்கணும். பேசுகிறப்ப யார் சொன்னால் ரொம்ப ரசிக்கும்னா இயல்பாக ஒருத்தர் நகைச்சுவைக்கு வந்து இயல்பு ரொம்ப அவசியம். இயல்பாக சொல், சிலலாம் பாருங்கள் அவன் சொல்கிற நகைச்சுவை இறங்கல் செய்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா யாரா கேட்போமா, அது மாதிரி அவருக்கு சுயம்பு. சில சொல்லவே வந்தால் மறந்துடுவான். ஒரு ஊரில் ஒரு டாக்டர் இல்லையே கம்பவுண்டர் நினைக்கிறேன், இப்படி குழப்பினா எப்படி இருக்கும். அது மாதிரி சுயம்பு, அகைச்சு சுயம்பு, அது மக்கள் மொழி நாயகன் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய தமிழ் நெஞ்சன்
பேர் பார்த்தீங்களா, எல்லார் பேரும் பாருங்க, அன்னலட்சுமி, அன்ன பாரதி, தமிழ் நெஞ்சன், எவ்வளோ அழகழகான பேர் பாருங்க. அதே போல் அடுத்து வர்றவங்களும் நிறையா தொலைக்காட்சி, எல்லா டிவியும், டிவி ஆஃப் பண்ணால் கூட ஒரு அரை மணி நேரம் இருக்குது, கிருன்னு யூடியூப்பு, நேற்று பார்க்குறேன் சைக்கிள் டிப்பில் பேசிக்கிட்டு 10 நிமிஷம். இப்படி எல்லாத்துலேயும் பேசி, அவங்க பேசாத மேடம் இல்லைங்க, அப்படி சிறப்பாக பேசக்கூடிய கோயில்பட்டியை சேர்ந்த அன்ன பாரதி கொடுத்து, அதே போல் அருமை தம்பி, கடைசியாக ஒரு இளம் வயதில் வழக்கறிஞர்கார இருந்து கொண்டு, எல்லாருமே நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், கலெக்டராக போகிறேன்னா இந்த தமிழுக்காக வர்றது யார்? அது மாதிரி இளையதள முறை ரொம்ப குறைவு. அந்த வகையில் இளைஞர் ஒரு வழக்கறிஞர்கார இருந்து கொண்டு பட்டிமன்றத்தில் என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பிற்காக வந்திருக்கக்கூடிய விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த அருண் பிரிய கரகோஷம், 6 பேச்சாளருமே தனக்கு ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க. அந்த அடையாளத்தை எப்பயுமே மிகுதிப்படுத்தாமும் குறைச்சிக்கிறாமும் நெகிழ்வாக அழகாக பேசக்கூடியது அவருடைய பாங்கு. இல்லாடி இத்தனை வருஷம் இந்த மேடை ஆளுமே அவங்க கையாள முடியுமா? இந்த நிகழ்வு பொழுது போக்குவதற்கான நிகழ்ச்சி அல்ல, இது பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சி. வெளியே செல்லும்போது ஒரு மனிதன் உடுத்தக்கூடிய அழகான ஒப்பனை எது என்றால் அவன் புன்னகை மட்டுமே. இதெல்லாம் 70 நகையை போட்டு உட்காந்துருக்கும் பார்க்குற மாதிரியாக இருக்கும் பெண்களுக்கு. நான் அந்த மேடையில் சொல்லுவேன், நிறையா மேடையில் சொல்லுவோம், பெண்களுக்கு அழகு சேர்ப்பது பொன்னகை அல்ல, புன்னகை. நீங்கள் 60 நகை போட்டாலும் இந்த ரேசை ஒரு புன்முறுவல் சிரிப்புக்கு இருக்காது, பார்த்தீங்களா? இப்படி உட்காந்துருக்கு மாலையம்மா நகையாக போட்டு, வாங்க மாமா வா, ஐயோ மொகரையும், அதெல்லாம் தேவையில்லைங்க, இந்த சிரிப்பு அதுக்கு தான் இந்த மேடை. அருமையான நாள் ஆயுத பூசை. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு காலகட்டத்தில் எப்படி இருக்கான் ஒருத்தன் சொன்ன ஒரு கவிதையில், சரஸ்வதியை எடைக்கு போட்டேன் லட்சுமி கிடைத்தாள், புத்தகத்தை எடைக்கு போட்டிருக்கான் பார்த்தா, ஒரு ஜோக் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆமாம், அப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த நன்ன நாளில் மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு தான் ராட்சி தொலைக்காட்சி இப்படி ஒரு அழகான ஏற்பாடு. பேச்சாளர் அறிமுகம் செஞ்சுட்டேன், இந்த கைபேசி நம்மளை என்ன செஞ்சுருக்கு பாருங்கள். சூரியனை பார்த்து மணி சொல்லுவார் நம்ம தாத்தன் பாட்டு, சூரியன் நடுவில் இருக்குது அப்படின்னா மணி 12 அப்படின்னா கரெக்டாக 12. ஆனால் அன்றைக்கி செல்ஃபோனில் அலாரம் அடித்தா தான் நம்ம டேட் ஆஃப் பர்த்தே நம்மளுக்கு தெரியுது, பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் அலாரம் வந்துடுச்சு. அப்போ எப்படி மாறி இருக்கிறோம்? அப்போ பால் படுத்துக்கிறது அப்படின்ற அணி இந்த 3 பேர் அப்படி கிடையாதுங்க. இது வந்த பின்னாடி தான் அமெரிக்காவில் போயிருப்பேன், 8 வருஷம் வீசாவில் குழந்தை மனைவி இங்கே இருப்பாங்க. முன்னாலாம் நம்ம லெட்டரில் பார்க்க முடியுமா முகத்தை, ஆனால் வீடியோ காலில் பார்த்து குழந்தை என்ன செய்யுது, எங்கள் குழந்தை கொஞ்சம் காமி, ஆஹா நல்லா ஆயிட்டானே, கலர் ஆகிட்டுக்கானே அப்படின்னு சொல்லி, எத்தனையோ மைலுக்கு அப்பால் இருந்தால் கூட குழந்தையும் மனைவிட்டு முகம் பார்த்து பேசக்கூடிய ஒரு அற்புத விஷயத்தை கொண்டு வந்து கைபேசி அப்படின்ட்டு இவங்க பேசுவாங்க. செல்ஃபோனை எப்படி பேசுன்ற ஒரு முறை இருக்குது, மெதுவாக பேசினாலும் கேட்கும். சிலர்லாம் நின்று பஸ் ஸ்டாண்டு கத்தியம் ஊருக்கே கேட்குற மாதிரி, ஏ ஏமா ஏ பார்வதி ஏ அந்த பீரோ கதவை பூட்டாமல் வந்துட்டனமா. பக்கத்தில் ஒருத்தன் பார்க்குறேன், பியூரோ கதவை பூட்டலையா, நான் பூட்டுறேன், மொத்தமாக எடுத்துட்டுப்பேன், 80 நகை எடுத்துட்டுப்பேன், வாசலை உட்காந்து முக்காடை போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, எதுக்கு அப்படி கத்துற? அது மாதிரி இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, தான் சுருக்கமாக சொன்னான். கைபேசி வந்து நம்மளுக்கு நன்மையாக நம்மளுக்கு சந்தோஷத்தை அள்ளி தருகிறது இந்த அணி, இல்லை இல்லை என்னென்னலாம் இழந்திருக்கோம். இந்த ஒரே ஒரு கருவி எவ்வளோ விஷயத்தை முழுங்கியிருக்கு பாருங்கள். இதிலே காலண்டர், இது வந்த பின்னாடி யாரும் காலண்டர் பார்க்குறது, இதில் தான் எடுத்து பார்க்குறோம். டைம் பார்க்குற வாட்சு கட்டுற பழக்கம்ல, இதில் தான் போகிறோம் வாட்சுக்கு போகிறோம். டார்ச் யாரும் எடுத்து போகிறது, இதில் அடித்து பார்த்துக்குறோம். ரேடியோ யாரும் கேட்குற, ரேடியோ அருமையான காலையில் அந்த செய்தி கேட்டு போகிற அருமையான விஷயம், ரேடியோ இதிலே கேட்டுக்கணும். எல்லாமே கேமரா, கேமராமேன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு கேமராமேன் இருப்பார், 2000 பேர், சார் என்ன எடுங்க சார், நான் ஊரில் வந்து வாங்கிக்கிறேன், உங்கள் வந்து லேபில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை ஆசையாக நின்று, ஒரு வாரம் கழித்து அந்த ஆல்பம் வர்றப்போ திறந்து பார்க்குறப்ப இந்த சந்தோஷம். இப்போ கல்யாணத்துக்கு போகிற 2000 பேரும் கேமராமேன் தான், வாங்க சார் வாங்க சார் வாங்க முத்து சார் வாங்க பக்கத்தில் நின்று, இன்னும் ஒட்டினுங்க இன்னும் ஒட்டினுங்க அப்படின்னாரு, ரொம்ப ஒட்டினேன் சார் ஒட்டி, இதுக்கு மேலே ஏழை ஏறிதான் நிற்கணும், சிரிங்க அப்படின்னார், ஈண்டே இன்னும் சிரிங்க, ஆண்டே இன்னும் சிரிங்க, ஊ ஓ போட்டால் வெளியிருந்து எடுக்க போறியா, வாய்க்குள்ளே உட்காந்து எடுக்க போறியா, மலப்பா மாதிரி குழந்துக்கிட்டு நிற்கிறேன். அந்த நேரம் அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு, அலோன்ட்டு போயிட்டான், நான் மட்டும் ஆண்டுக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நல்ல குட்டி குட்டி சந்தோஷம் போயிடுச்சுன்னு சொல்கிறேன், பார்த்தீங்களா? அதனால் சொல்கிறது இத்தனை விஷயத்தை முழுங்கிட்டு தாங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது இவங்க கிடையாது சார், புது புது விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஒரு லெட்ரு போட்டு அது போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு பத்திரிக்கை அடித்தோம்னா கல்யாணத்துக்கு எல்லோரும் கொடுக்க முடியுமா? ஆனால் இன்பாக்ஸில் வச்சு அப்படி தட்டி விட்டானா ஒரே நேரத்தில் 5000 பேர், எனக்கு முந்தினாள் பிறந்த நாள் போச்சு, யாரும் யாருண்டே முகம் தெரியாதவங்கெல்லாம் என்னுடைய ஃபோட்டோ போட்டு வாழ்த்து போடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம், பார்த்தீங்களா? யாருன்னு தெரியல, அவருடைய எந்த ஊருன்னு தெரியல,
அவர் ஒரு பெரிய வாழ்த்து கடிதம் எழுதி அழகாக போட்டிருக்கார். அப்போ முகம் தெரியாதவெல்லாம் நம்மளுக்கு சொந்தங்கள் கிடைக்கும் போது அதை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா. இரண்டும் ஒரு சேர இருக்கு, நன்மையும் தீமையும் இருக்குது. இதில் எது அதிகமாக இருக்குது என்பதா அந்த பட்டிமன்றத்தை முடிவு என்பதை நாம் நிறையா பார்க்க போகிறோம். முதலாவதாக கைபேசி, இந்த அற்புதமான ஆயுதம் மக்களை பலப்படுத்துகிறதா இல்லாட்டி பால் படுத்துகிறதா அப்படின்ற விவாதம் நெகட்டிவாக தொடங்கி பாசிட்டிவாக முடியும். முதலாவதாக தமிழ் நெஞ்சன், அருமையான பெயர், அந்த பெயருக்கு சொந்தக்காரர், அவர் தொடங்கி வைக்கிறார். கைபேசி எனும் ஆயுதம் மக்களை பால் படுத்துகிறது என்று சொல்லி உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே அன்போடு அழைக்கிறோம். வாங்கையா. உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை பெருமையோடு சொல்லிக் கொள்வதிலே கடமைப்படுகிறேன். 10 நிமிஷம் உட்கார்ந்து போனா கூட இடத்த அமுக்குற காலம். ஒரு நாள் வரலன்னா ஓடி போயிடுறான், 10 நாள் இல்லைன்னா ஓடி போயிடுறான். ஆனால் 40 ஆண்டு காலம் குளத்துக்குள்ளே இருந்தாலும் என்னை பாதுகாப்பார்கள் என்பதற்காகத்தான் பெருமாள் உங்கள் ஊரை தேர்ந்தெடுத்தார் என்பது காஞ்சிபுரத்துக்கு மிகப்பெரிய பெருமை என்பதை சொல்லி நம்பரை வாங்கிட்டு வாமிட் பண்ணலாம், வாமிட் பண்ணலாம், வாமிட் பண்ணலாம், வாமிட் பண்ணலாம்னு ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் போட்டு போட்டு வாமிட் பண்ணலாம்னு போட்டு போட்டு 10 மாசத்தில் அவளை வாமிட் பண்ண வச்சு குடும்பத்தையே தலைகுனிய வைத்தது தாங்க இந்த செல்போனு. அது எப்படி தலை நிமிர வைக்கும், எப்படி தலை நிமிக்க வரைக்கும் ஒரு ரோட்டில் நிற்கிறோம். ஒரு கிளவி வந்தது, பாட்டி என்ன வெயிட் பண்ணுறீங்க என்ன, தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணான்ச்சு, ஃபோன் நம்பர் தெரியுமா, தெரியணுச்சு, நாங்கள் ஃபோன் ஆன் பண்ணி கொடுத்தோம், ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஃபோன் நம்பர் சொல்ல தெரியாதுரா, ஃபோனை தாண்டா தெரியணுச்சு, ஃபோன் எடுத்து கையில் கொடுத்தோம், நம்பரை கரெக்டாக போடுச்சு, எங்கே அழுத்துறதுச்சு, அழுத்தக்கூடாது பாட்டி, தடவுனோன்னே ஃபோன் எடுத்து கையில் கொடுத்துருச்சு. ஏன் பாட்டின்னு, கல்யாணாயி 48 வருஷம் ஆகுது, தாத்தாவையே தடவுனதில்லை, இந்த ஃபோனை எப்படிரா தடவுருந்துச்சு. ஒரு மத போதகர், அவர் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமான்னு கிடையாது, ஒரு மத போதகர், ஒரு மருத்துவமனைக்கு போவார், ப்ரேயர் பண்ணுவார். ஒரு மருத்துவமனை வழக்கம் போல் வந்தார், டீம் பார்த்தார், இங்கே ஒரு ஜப்பான்கார் அடிபட்டிருக்காரு, போய் ப்ரேயர் பண்ணுங்கன்னார். இவர் நேராக உள்ளே போய் ப்ரேயர் பண்ணார். அவன் திடீர்னு அந்த ஜப்பான்காரன் எந்திரிச்சு மாதும் சே ஓகையா, மாதும் சே ஓகையா, மாதும் சே ஓகையான்னு செத்துட்டான். வெளியே வந்து டாக்டர்கிட்ட சொன்னார், அவர் சொன்னார் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, அவர் சீரியஸ் கண்ட்ரோலில் தான் வந்தார் அப்படின்னாரு. இந்த மதபோதகருக்கு ஒரு டவுட்டு, அவன் சாகிறதுக்கு முன்னாடி மாதும் சே ஓகையா, மாதும் சே ஓகையான்னு சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜப்பான் தூதரத்துக்கு போய் கேட்டிருக்காரு. அந்த ஜப்பான் தூதர் சொல்லியிருக்கான், மாதும் சே ஓகையான்னா மூச்சு வர்ற குழாயை மிதிக்காதரா மூதேவின்னு அர்த்தமா. இவர் மூச்சு வர்ற குழாயை மிதிச்சுட்டு ப்ரேயர் பண்ணியிருக்காரு. திருவுத்தூர் மெட்ரோவில் ஏறினேன், நல்லா கவனிக்கணும், திருவுத்தூர் மெட்ரோவில் ஏறினேன், என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துச்சு, செல்போன் எடுத்து நடுவர் அவர்களே செல்போனில் இருக்க அந்த காலர் ஐடியது காதில் மாட்டுச்சு. ஆ 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 அவ பேசுறது எனக்கு நரம்பு உடைக்குது. திருவுத்தூர்ல ஆரம்பிச்சவன் அண்ணா நகர் வரைக்கும் ஒருத்தருக்கு கடலை போட்டு குடும்பத்தையே தலைகுனிய வைக்கிறான்னா இந்த செல்போன் எப்படி சார் மக்களுக்கு பயன்படும். போன்ல ஒரு காலத்துல இருந்தது சார், ஹலோ ஹலோ சுகம்மா, ஆமா நீ இங்க என்னலமா அப்படின்னு எம்ஜிஆர் பாடின பாட்டுல தொலைபேசியில இருந்தது சார். தொலைபேசிக்கு செல்லுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, தொலைபேசிங்கிறது பொண்டாட்டி மாதிரி, செல்போனுங்கிறது காதலி மாதிரி. நீ பணம் கட்டலனா பணம் இல்லைன்னா 11:59 நெட்டு கட்டு. ஆனால் தொலைபேசிங்கிற பொண்டாட்டி மட்டும் நீ லேண்ட்லைனே கட் பண்ணிட்டாலும் உனக்கு பில்லு வரும். சார் நான் தான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், நடுவில் பேசியிருப்பீங்க சார், இதுதான் தொலைபேசிக்கும் செல்லுக்கும் உள்ள காலம். இன்னொன்று சொல்கிறீங்க, நடுவில் அவர்கள் ஹாஸ்டலில் படிக்கிற ஒரு தோழி தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் தோழிகள் எல்லாரும் குளிக்கும்போது படம் எடுத்து அதை நண்பர்களுக்கு பகிர்ந்தால இனிமேல்ட்டு ஹாஸ்டலில் எந்த பொண்ணாவது பக்கத்தில் படுக்கும்போது அவள் செல்போன் வச்சுருந்தான்னா அவளை நம்ப தோணுமா என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பை இந்த செல்போன் செஞ்சுருக்குன்னா இந்த செல்போன் எப்படி சார் தலை நிமிர வைக்கும். இங்கேயே அத்திவரத்தில் பார்க்கறது நாங்கள்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்தோம், ஏன்னா அப்போ செல்போனை உள்ளே கொண்டு போக முடியாது. அப்படியே செல்போனை உள்ளே கொண்டு போனாலும் அத்திவரத்தில் பார்க்கறதுக்கு நம்ம நயன்தாரா உள்ளே போயிடுச்சு. அதை ஒருத்தன் போட்டோ எடுத்து நயாந்தாராவுக்கு பின்னால் அத்திவரதர், நயாந்தாராவுக்கு முன்னால் கோயில் குருக்கள், இதை ஃபேஸ்புக்கில் போட்டு ஐ ஆம் லைக் இட் அப்படிங்கிறான். அத்திவரதர் வணங்கக்கூடிய கடவுள், உலகமே வணங்கக்கூடிய அத்திவரதரை பின்னாடி போட்டுட்டு நயாந்தாராவை முன்னாடி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி குருக்களை போட்டு அதை வாட்ஸ்அப்பில் வச்சு இன்னைக்கு உலகத்தையே கேவலமான நிலைக்கு கொண்டு போகிற ஒரு மிகப்பெரிய சாதனம் தான் இந்த செல்போன் என்பதை மறந்து விடாதீங்க.
தேர் வரும். அப்படி தெருவில் வரும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி 2000 கைகள் இப்படி இருக்கும், சுற்றி 2000 கைகள் இருக்கு. இப்பயும் தேர் வருது, 2000 கை இருக்குது. எப்படி இருக்குது? அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, பெருமாளே பார்த்துட்டு பின்னாடி ரிவர்ஸில் போயிட்டார். சுற்றுலா போகிறது, டூர் போகிறது எதுக்கான்றீங்க? அங்கே ஒரு செல்ஃபி எடுத்து அந்த குரூப்பில் போட்டு குரூப்பில் இருக்குன்னு வேதனைப்படுத்துருக்கு. ரசிக்கிறதுக்கு போல அங்கே ஒரு செல்ஃபி எடுத்து இன்று நான் குற்றாலம் ஐந்தருவியில் அதை பார்த்துட்டு அங்கே 4 பேர் இதுக்காகத்தான் அவவே ரசிக்கிறதுக்கு போல. எல்லாத்துலேயும் ஒரு மாற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். யார்ட்டையும் பேச முடியல பார்த்தீங்களா, நவீனப்படுத்துறோம்னு சொல்லி. இது இல்லாத வரைக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர்களை பார்த்தேன், 2-3 பேர் இந்த மூளை நோயில் அவதிப்படுறதுக்கு காரணம் இந்த சிக்னல், இந்த மொபைல் டேட்டாவை கட் பண்ணாமல் பக்கத்தில் வச்சு தூங்குறதும் சார்ஜ் போட்டவர்களே தூங்குறதுனால வந்த விளைவு. எனக்கு தெரிஞ்ச 2 கேமராமேனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துச்சு. அது மாதிரி 25 தொடர்ச்சியாக பேசும்போது மூளை பாதிக்கின்றாங்க. அதெல்லாம் அவர் சொல்கிறது 20 ஒருத்தட்டே சொன்னேன், தம்பி தொடர்ச்சியாக 20 பேசுனா மூளையை பாதிக்கும். அது மூளை இருக்கிறவனை தானே சார் பாதிக்கும், என்ன என்ன செய்ய போகுது? காலையில் எழுந்தவுடனே வாட்ஸ்அப்பு, சாயங்காலத்தில் ஒயின் ஷாப்பு. காலையில் வாட்ஸ்அப்பு, சாயங்காலம் ஒயின் ஷாப்பு. இப்படியே கண்டினியூவாக போனால் மெடிக்கல் ஷாப்பு. இப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாக்குறதே இந்த செல்போன் தான். அதுவும் 10 குறைக்கும் ஒன்று, பப்ஜி ரம்ஜி விளையாடுங்கள், 18,000 வெல்லுங்கள். அந்த ரம்ஜி விளையாட்டில் எத்தனை பேர் தூக்கு மாட்டி செத்து போயிருக்காங்க. இன்னும் அந்த விளையாட்டை போடக்கூடிய அளவுக்கு அந்த செல்போன் அதிகாரத்தை கொடுத்தது யாரா நான் கேட்குறேன், யார் கொடுத்தது? அன்னைக்கு குழந்தை எப்படி எங்கள் பாட்டி வளர்த்தா, எங்கள் தாத்தா எப்படி வளர்த்தாரு? நீ கிடையுதா? கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு பொம்பளை பொண்ணுகிட்ட போனை வாங்கி கொடுத்து நீ ஃபாலோ அப் பண்ணலன்னு சொன்னால் அந்த பொண்ணு இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உனக்கு டாட்டா கொடுத்துட்டு போயிடுவா. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இவங்களா பார்ப்பாங்களா, இவங்களா லவ் பண்ணுவாங்களா, இவங்களா பேசுவாங்களா, இவங்களா கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இவங்களா ஓடுவாங்களா, 6 கழிச்சு அப்பா கிட்ட வந்து திரும்பி நிற்பாங்களாம். நீ ஸ்கூட்டர் ஓட்டும் போது கை க்ளோஸு, கண்ணு கருக்காமல் இருக்கிறதுக்கு கண்ணாடி, கால் அடுக்கப்படாமல் இருக்கிறது ஷூவு, ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு, இவ்வளவும் வாங்கி கொடுக்குற அப்பனுக்கு உன்னை எங்கே கட்டி கொடுத்தா நல்லா இருப்பேன்னு தெரியாதா? இவங்களா தேடுவாங்களாம், இவங்களா பார்ப்பாங்களாம், இவங்களா பேப்பாங்களா? எங்கடா பார்த்தேன்? ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நேற்று போட்டுருக்கான் பாருங்க, ஒரு பொண்ணு வெட்டி கொண்டு இருக்கா, ஃபேஸ்புக்கில் படம் எடுத்து அதை வீட்டுக்காரனுக்கு போட்டு காட்டுவேன்னு காமிச்சு அந்த குடும்பமே இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிது. ஒரு கையை வைத்து காவல்துறை அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கிறது. அதுக்கு காவல்துறைக்கு ஒரு பாராட்டு சொல்லலாம். பாதுகாப்பு அப்துல் காதர் போத, சந்திரசேகர சுவாமிகள் போல இன்னும் நல்ல தலைவர்களை நம் நாட்டிலே பெற்றெடுக்க வேண்டும். இன்னும் 37 கழித்து அத்திவரதா நீ மேலே வரும்போது இந்த செல்போனே இருக்கக்கூடாது என்று உன்னை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவும் சொல்லிட்டு இப்போ போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் பையனுக்கு அனுப்பார். காஞ்சிபுரம் பட்டியமண்டத்தில் நான் அவ்வளோதான் வச்சு ஒன்று அது விட எவ்வளோ விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா. காஞ்சிபுரத்துக்குள்ள சிறப்புகள் அதான் அந்த முதிர்ச்சி, பேச்சினுடைய பக்குவம், அழகு, எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, எல்லாம் அப்படி தான். ஆனால் அதை பற்றி தெரியாதாலும் இன்னும் உண்டு. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா அப்படின்னு. இல்லை சார், நான் வடபழனியில் இருக்கேன் அப்படின்டா. நீ அங்கேயே ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வந்துடாது. இவ்வளோ விஷயம் பால் படுத்தினா கூட எப்படி பலப்படுத்துன்னு சொல்கிறேன். அந்த செல்ஃபோன் வந்தப்ப என்ன ஒரு நன்மைன்னா, நள்ளிரவில் திருட்டுன்னு எங்கேயாவது பேப்பரில் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. நள்ளிரவில் திருட்டு ஏன் இப்போ நடக்கிறது இல்லைன்னா, எந்த ரூம்புக்குள்ளேயும் திருட்டு போக முடியாது. ஏன்னா 3 கூட செல்ஃபோன் ஆண்டி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் வெளியே நின்று வெட்ட வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன் ஆப்பன்ட்டு படுங்கடா, மணி 2 என் வேலையை வேணா பார்க்க விடுறீங்களா? திடீர்னு ஒரு வீட்டில் இருட்டு, சர சர சரன்னு பைப்பில் ஏறினான். அவன் சார்ஜ் போட்டு மறுபடியும் போன ஆன் பண்ணிட்டு விறுவிறுன்னு இறங்கிட்டான். அப்போ என்னன்னா, என்ன தான் சில மைனஸாக இருந்தால் கூட அதுக்குள்ள ஒரு ப்ளஸ் இருக்குது. அவர் சொல்லி முடித்தார், அழகான தொடக்கம், ரொம்ப வாழ்த்துக்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு பாருங்கள், ஒரு சென்னைக்கு ஒரு திருநெல்வேலி பதில் சொன்னால் அதுவும் அழகாகத்தான் இருக்கு. நெல்லை சுப்பையா அவர்கள் ரொம்ப சிந்தனை சிரிப்பு எல்லாமே கலந்த ஒரு அற்புதமான மனிதர்.
அவருக்கும் நல்ல உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. வாங்க. ஆக்டிவ் மோடில் வீச்சிருக்கும் என் அணி பேச்சாளர்களே, ஃப்ளைட் மோடிலே வீச்சிருக்கக்கூடிய நடுவர் பெருமகனே, சுவிட்ச் ஆஃப் ஆகி அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணி பேச்சாளர்களே, எப்போதும் வைப்ரேஷன் மோடிலேயே இருக்கிற ராஜ் தொலைக்காட்சியினுடைய கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களே, இளைஞர்களின் பலமான ஆயுதம் செல்போன் என்பதால் அருமையான தலைப்பை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கு என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா நேரத்தில் வீட்டில் இருக்கும் வேண்டிய ஒய்ஃப்ட கேசரி கேட்டேன். அந்த கேசரிக்கு என் ஒய்ஃபு சுக்கு, மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுத்தான் கேசரியே செஞ்சு எனக்கு கொடுத்தா. உப்புமா எப்படி கிண்ணணும் தெரியுமா? கபசர உப்புமான அதுக்கு பேர். இந்த கபசர குடிநீர் இருக்கு பாருங்க, அதில் தான் உப்புமாவே கிண்டி என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்தா. காலங்காத்தாலும் ஒரு ஃபில்டர் காப்பி குடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் ஃபில்டரே பண்ணாமல் டைரெக்டாக வாயில் கொதிக்க கொதிக்க ஊற்றுனான். ஏன் பண்ண, நீங்கள் தான் டபுள் ஃபில்ட்ரு போட்டிருக்கீங்களே, அப்புறம் என்னத்துக்கு இது அப்படின்னா. அப்படி உலகமே முடங்கி கொண்டிருந்த போதும் முடங்காத ஒரே துறை உண்டென்றால் அது தகவல் தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி என்ற செல்போன்கிறத நீங்கள் மறக்க முடியுமா? கொரோனா காலத்தில் எனக்கு அதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. அதில் ஒருத்தையும் கவிதை எழுதுறாங்க காதலிக்கு, உலகெல்லாம் பரவுது கொரோனா, உன் கனவுல நான் வர்றேனா அப்படின்னா. நாலு பேர் சட்டை கிழிச்சிட்டு ஓடி போயிட்டாங்களே. எனக்கு ஒருத்தன் கவிதை எழுதுனா எழுதிட்டாங்களா? இதுக்கு தான் நான் சொல்லாம இருந்தேன். கனமழையிலும் செல்போன் நினைக்கிறது உன் கவிதை மழையில் என்று எழுதினான். அவன் நம்பர் இருக்கா சார்? வாட்ஸ்அப்ல அனுப்புறானே. சரி. ஆன்லைன்ல என் பொண்ணு கிளாஸ் அட்டன் பண்றா சார், நான் கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்கல. நானும் அதே லிங்கில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணி சேட்டில் மெசேஜ் போட்டதான் திரும்பியே பார்த்தா. தெரியுங்களா, அந்த அளவுக்கு மாணவருடைய கல்வி பாதிக்கப்படாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த செல்போன் என்பதை ஒத்துக்கொள்வதாக இருந்தால் கரகோஷத்தை தாருங்கள் நண்பர்களே. இன்னைக்கு 5G உலகமே ஒரு மெகா பாய்ச்சலுக்கு தயாராகிட்டு இருக்கு. எந்த துறை நாளைக்கு எப்படி அசுர வேகம் எடுக்கும் யாராலையுமே சொல்லவே முடியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆளே இல்லாம ஓட்டக்கூடிய வாகனங்கள்னு இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு சார். நல்லா தெரிஞ்சுங்க, 5G மொபைல் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஒரு சின்ன இட்லி கூட ஹோட்டல்ல வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. தெரியுமா, ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணுங்க, அங்க கூகுள் கிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பார், ஆட்டோமேட்டிக்கேட் கால் வரும். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நெய்ரோஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே திருப்பி வரும். நெய்ரோஸ்ட்லாம் உங்களுக்கு தர முடியாது, நீங்கள் இது வரைக்கும் கிச்சடி இவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க, பொங்கல் இவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க, இத்தனை இட்லி சாப்பிட்ருக்கீங்கன்னு மொத்தமும் சொல்லும். நான் என்ன சாப்பிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா அது சொல்லும், உங்கள் மொத்த டேட்டா பேஸும் என்கிட்ட இருக்குது. சரி, எனக்கு ஒரு ஆன்லைனில் எனக்கு வந்து தோசை ஆர்டர் பண்ணணும் நெய்ரோஸ்ட்னு அது சொல்லும், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு நாங்கள் நெய்ரோஸ்ட் தர முடியாது. ஏன் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது? உங்களுடைய ஃபோன் நம்பரை போட்டு செக் பண்ணோன்னே உங்கள் மொத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் நாங்கள் பார்த்துட்டோம். 7 மெடிக்கல் ரிப்போர்ட் எங்கள் கையில் இருக்குது, பிளட் ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்குது, உங்களுக்கு சுகர் நிறைய இருக்குது, உங்களுக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, தர முடியாது. இல்லை நான் அதுக்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்றேன். அதுக்கு பதில் சொல்லும், நீ ஒழுங்காக மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதே கிடையாது, உன் கிரெடிட் கார்டு நம்பர் அடித்து பார்த்தோம், உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் தான் நீ மெடிக்கல் ஷாப்பில் வாங்குற, ஒழுங்காக மாத்திரை வாங்கி நீ சாப்பிட மாட்டேங்கிற. இல்லை இல்லையா, நான் வெளியில் பணம் ஏடிஎம்ல எடுத்து சாப்பிடுவேன். இல்லை பேங்க் அக்கௌண்ட்டே நான் செக் பண்ணிட்டேன், நீ பணமே எடுக்கலையே ஏடிஎம்ல. இல்லை வெளியில் ஒருத்தர் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தாரு, அப்போ கணக்கில் வராமல் பணம் இருக்குன்னா இன்கம் டேக்ஸுக்கு தெரியாமல நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு நம்மளை கண்டுபிடித்து மிரட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு இருக்கு சார். தெரியுங்களா, எந்த காலத்துலேருந்து நீ என்ன பேசிட்டீங்க? அந்த மனைவிமா இருக்க வீட்டில் ரெகுலராக அந்த இதை செஞ்சு வைக்கிறாளே, ஒரு நல்ல ஐட்டம் செய்யண்டா யூடியூப்பில் பார்த்து, சிக்கன் டிக்கா செய்வது எப்படி, பர்கர் செய்வது எப்படி, பீஸா செய்வது எப்படி சொல்லி யூடியூப்பில் சமையல் குறிப்பாக 12 3 மணி வரைக்கும் பார்த்துட்டு 4 மணிக்கு உப்புமா குட்டிந்து வைக்குது. அதை பார்க்குறேன் 3 மணி வரைக்கும் என்ன சும்மா பார்த்துங்க பார்த்தியா, எது மாறினாலும் நம்மளுக்கு மாறப்போறது, நம்மளுக்கு தலையெழுத்து உப்புமா தான். சூரியனினுடைய அஸ்தமனத்துக்காக வருத்தப்படுகிற இவர்களால் ஒரு நாளும் நட்சத்திரங்களின் நளினங்களை ரசிக்கவே முடியாது. எங்கள் அண்ணன் சொன்னார், வாமிட் பண்ணலாவா, வாமிட் பண்ணலாவா, வாமிட் பண்ணலாவாவா. இந்த கொரோனா நேரத்தில் எத்தனை பேருக்கு தாய்மை பாக்கியம் கிடைச்சது தெரியுமா? கணவன் மனைவி 2 வேலைக்கு போகிறாங்க சார், பரபரப்பான சூழ்நிலை, சந்திச்சுக்கவே முடியாத நேரத்தில் வா மீட் பண்ணலான்னு சொல்லி
கருத்தரிப்பு மையத்திலிருந்து ஃபோன் வா மீட் பண்ணலாம்னு சொல்லி அதிகப்படியான பெண்கள் தாய்மை பேரை இந்த காலத்தில் அடைஞ்சிருக்காங்கன்னா அது இந்த செல்போன் தந்த பாக்கியம் இல்லையா? அதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நடுவர் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, இந்த பட்டிமன்றம் இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு நீங்க வளர்க்குற ஒரு ஆறு புறா காலில் ஓலைச்சூடியில் எழுதி அப்படியே இவங்க வீட்டுக்கு பறக்க விட்டீங்களா, இல்லை கடுதாசியில் ஸ்டாம்பை ஒட்டி ஒருத்தருக்கு போஸ்ட் போட்டிங்களா, இல்லை ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்களா? பார்த்தீங்களா, ஒரே கேள்வி. இதுலேயும் இவங்கெல்லாம் எத்தனையோ பேச்சாளர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இருந்தாலும் இவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர்கள், இவங்களை எதை வச்சு செலக்ட் பண்ணீங்க? இந்த அக்கா அன்னபாரதி அக்கா இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, உலகத்துக்கே தெரியும். எதனால? செல்ஃபோன்னால தெரியும். அதனால தானே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் என்ன நீங்கள் வந்து செல்ஃபோன் வந்து தூக்கி விடலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த யூடியூப்பில் மொத்த சப்ஸ்கிரைபர் 60 பேர் தான் இருக்கான், இது உலகத்துக்கே தெரியாது. ம், நடுவர் அவர்கள் அதில் 30 பேர் அவங்க சொந்தக்காரங்க, மீதி 30 பேர் எவன் தெரியாமல் கை நடுக்கத்தில் சப்ஸ்கிரைபர் போட்டவன், குளிர் காலத்தில் தெரியாமல் போட்ட சப்ஸ்கிரைபர். நடுவர் அவர்களே, அண்ணன் ஏதோ லவ் வந்து காதல் வந்து செல்ஃபோனால் கெட்டு போச்சுங்க, உனக்கு தெரியாம மனுஷனா இருக்கீங்க, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. தெரியுங்களா, முந்திதான் காதலுக்கு குறும் பார்வை தேவை, இப்பெல்லாம் குறும் செய்தியே போதும். தெரியுங்களா, அந்த அளவுக்கு எளிமையாக்கி இருக்கு சார் அந்த செல்போனு. சார் உண்மை சார், வச்சிருப்பேன் அப்படி போன வச்சிருப்பேன், நம்மால் இளைஞர்கள் அப்படி ஒரு எஸ்எம்எஸ் வரும் அப்படி சிரிப்பேன். அப்படி என்ன அர்த்தம், இங்கிலீஷ் தெரியாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு காலம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு மூலையில ஒரு லேண்ட்லைன் போனா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இதயத்து பக்கத்திலே இந்த செல்போன் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஒரு பொருளாக அன்றைக்கு செல்போன் இருந்தது, ஆனால் இன்றைக்கு உலகமே அந்த செல்போனில் தான் இருக்கிறது என்று சொன்னால், ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் என்று சொல்வதை போல இன்னைக்கு எல்லா இளைஞர்களையும் முன்னேற்றி விட்டுட்டு இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப நாம கீச்சு உலகத்தில் இருக்கோம். தெரியுங்களா, ஒரு சின்ன ட்விட் போட்டா போதும், அந்த அளவுக்கு கருத்து பரிமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு தகவல் புரட்சி காலத்துல இருந்துட்டு என்ன பேசுறீங்க? அண்ணன் காலத்துல எல்லாம் பாருங்க, ஒவ்வொரு கடையிலையும் கால்குலேட்டர் வச்சிருப்பாங்க, உண்டா இல்லையா? கணக்கு வழக்கு ஃபுல்லா கால்குலேட்டர் தான் பார்ப்பாங்க. ஏன், அவ்வளவுதான் கடையில கணக்கு வழக்கே, அவ்வளவுதான் கால்குலேட்டர் பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு, அதனாலதான் 2G 3G 4G அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வரான். ஏன், முந்தி ஒரு கடை இருந்தது, இப்ப அப்படி கிடையாது, 10 கடை வச்சிருக்கான், 10 பிரான்ச் வச்சிருக்கான், வியாபாரம் அதிகமாகுது, லாபம் அதிகமாகுது. கணக்கு பார்க்கனா பழைய கால்குலேட்டரை போட்டு அமுக்க முடியுமா நீங்க? அதுக்காக தான் கம்ப்யூட்டர்னு ஒன்று வருது, சாஃப்ட் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் ஆகிட்டு இருக்கு சார், ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் ஃபோன்னு உலகமே இன்னைக்கு ஸ்மார்ட்டாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன அதால் பழைய கஞ்சி ஆறுன கஞ்சின்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். இன்றைக்கி இந்த மாற்றத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நிறைய பேர் சொன்னால் கம்ப்யூட்டர் வந்தால் எல்லாருக்கும் வேலை போயிடும்னு சொன்னாங்களா இல்லையா சார்? ஆனால் அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொண்டனால இன்னைக்கு தனியாக ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு துறையே டெவலப் ஆகி இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த செல்போன் என்பதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு செல்போன் கூட பார்த்தீங்கன்னா இரவுக்காக காத்திருக்கிறது, தன்னோடு போராடி கொண்டிருக்கிற மனிதனோடு விடைபெற்று இரவுக்காக காத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு இன்றைக்கு பயன்பாடு அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்து பார்க்கிற போது இன்னைக்கு பிபிஓன்னு ஒன்று டெவலப் ஆயிருக்கு, கால் சென்டர்னு ஒன்று டெவலப் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இளைஞர்களை கை தூக்கி இந்த தொலைப்புரட்சி உருவாக்குகிறது என்பதால் நிச்சயமாக இது மிகப்பெரிய சாதனை என்பதையே தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர் பேசும்போது உங்களுக்கு ஒரு நியாயம் மாதிரி தெரிஞ்சிருக்கும், அவர் பேசும்போது அவர் பேசுகிறான் பார்த்தீங்களா, சுந்தர் பிச்சை அப்படின்ற நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், நாள் ஒன்றுக்கு அவருடைய சம்பளம் 1 கோடி ரூபா. அப்போ சாதாரண விஷயமா அதுலேயும் சாதிக்க முடியுதுங்க, எதெல்லாம் நீங்கள் தூக்கி எறியப்பட்டீங்களோ அது கூட அன்னைக்கு நம்மளை தூக்கி நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி அழகா இந்த அணிக்கு ரொம்ப வலிமையேற்றிருக்கா. ரெண்டு அணித்தலைவரும் அற்புதமாக பேசியிருக்காங்க. இப்போ தான் சூடு பிடிக்க போது இரண்டாம் பேச்சாளராக கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் இல்லை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கைபேசி எங்களை பால் படித்து தான் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாய் சரஸ்வதி தேவியை வணங்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய விஜயதசமி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குவாலிட்டினா தரம், அழகான மக்கள்னா அதுதான் காஞ்சிபுரம் அப்படின்னு நிரூபித்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை வணங்கி, தரம்
காஞ்சிபுரம். ஆமா சார். நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? செல்போன் நாட் டவர், எத்தனை நடுவர்கள் இருந்தாலும் எங்கள் மதுரை முத்து தாங்க பவர். உண்மையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைல்ல சொல்லணும்னா, அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் செல்போன் நல்லதுதான் தீர்ப்பு சொல்ற நடுவரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஆமா, இப்ப நான் பெரிய பிகு பிகுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வர்றதே இல்ல. ஏன்னா அவனுக்கு குழந்தை வந்துருச்சு. இல்ல சார், ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஒரு வயலுக்கு நல்ல காலம் பிறக்க போறது இல்லைன்னு. காரணம் என்ன? இவங்க வச்சிருக்க செல்போன், செல்போன் படுத்துற பாடு இருக்கேங்க. அந்த காலத்துலங்க பெரியவங்க பல்ல தேய்ச்சி எழுந்திரிச்சோம், இன்னைக்கு பூரா செல்ல தேய்ச்சி எழுந்திட்டு இருக்கோம். கேட்டா டச் சுகரிங்கிறான். எங்க குடும்பத்திலயே டச் இருக்குதா? ஆனா செல்போன்ல டச் இருக்கு, குடும்பத்துல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் டச் இல்லைங்க. இதுதான் இன்றைக்குள்ள காலகட்டம். உப்பிட்டவரை உள்ளவரை நினை அப்படின்னா அது அந்த காலம். ஃபேஸ்புக்கில் லைக் இட்டவரை லைஃப் பூரா நினை, இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போட்டவரை காலம் முழுக்க நினை. இதுதான் இந்த காலம். அன்னைக்கெல்லாம் வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டினாங்க, இன்னைக்கெல்லாம் டவர் இருக்க இடமா பார்த்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஒன்னே ஒன்று சொல்றாங்க சார், இளைஞர்கள் வந்து எப்போ நல்லா ஆவாங்க தெரியுமா? அன்னைக்கெல்லாம் நீங்கள் அழகாக சூப்பராக அந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்க, விமல் நடித்த படம், ஆடி போய் ஆவணி வரட்டும் என் மகன் டாப்பா வருவான். அது அந்த காலம். செல்போனை பிடிங்க அடுப்புல போடுங்க, அவன் பையன் டாப்பா வருவான். அதுதான் இந்த காலம். உண்மையில இந்த பெட்ஷீட்டை இழுத்து போத்துக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க பசங்ககிட்டயோ பசங்ககிட்ட பொம்பளை பிள்ளைகிட்டயோ பேசுறாங்கல்ல இந்த செல்போன்ல, தயவு செய்து பெற்றோர்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போர்வைக்குள் இருந்து வரும் வெளிச்சம் பலரின் வாழ்க்கையை இருளாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நடுவர்களே, இளைஞர்களுக்காக நான் ஒன்னு சொல்றேன், பொம்பளை பிள்ளை அது வச்சிருந்தாதான் பார்க்கும், இது வச்சிருந்தா பார்க்கும், தயவு செய்து நினைக்காத இளைஞர்களே. பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா நீங்க படிப்புல ஜீரோ, பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா நீங்க படிப்புல ஜீரோ, அந்த படிப்புக்கு பின்னாடி போனா அந்த பொண்ணுங்களுக்கே நீங்க தாங்க ஹீரோ. உண்மையான திறமைகளை வெளிக்கொண்டு வந்தா அதுவே போதுங்க. ஆனா அந்த செல்போன் இது மிகப்பெரிய ஒரு ஆடம்பர கலாச்சாரம். தூங்கும் போதும் செல்போனோட தான் தூங்குதோம், காலையில எந்திக்கும் போதும் செல்போனோட தான் எந்திக்குதோம். உண்மையா இல்லையா? இந்த கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா அப்படிங்கிற விழித்திரையை எவ்வளவு தூரம் அது பாதிக்கு தெரியுமா? நடுவரவர்களே, இன்னைக்கு ஃபுல்லா சின்ன சின்ன பையன் கூட இத்தா தண்டி கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. ஒத்த போன் கால் என்ன செய்யுது பாத்தீங்களா? போன் பண்றான், எத்தனை பூராமே ஹலோ, நேர பெட்ரூமுக்கு போயிட்டேன், அங்கே டிராவை இழுத்துட்டேன், அது துப்பாக்கி இருக்கா? இருக்கு, எடு, எடுத்துட்டேன். பெட்டில் படுத்துருக்கானா? ஆமாம், சுடு, சுட்டுட்டேன், தூக்கி தோளில் போடு, போட்டுட்டேன், உள்ள போக வா, வந்துட்டேன், அங்கே இருக்க கிணத்துல போடு. கிணறு இல்லையே, சாரி ராங் நம்பர், போனமாய் போயிட்டேயா, ஒத்த போன் சார். இந்த கணவன் மனைவிங்கிறது ஒரு உறவு, புனிதமான ஒரு உறவுங்க. அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா கூட அந்த காலத்துல செல்போன் இல்ல. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த காலத்துல செல்போன் இருக்கு, 2 நிமிஷம் எடியா நீ வீட்டுக்கு போயிருன்னு சொல்லி கூட முடிக்கல, அடுத்த நிமிஷம் ஏங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வாங்க, அடிக்கிறாருங்க, மிதிக்கிறாங்க, என்னால தாங்க முடியல, புருஷனை போட்டு அடுத்த நிமிஷம் அம்மா அப்பா வீ வீ வீன் வந்து நிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் செல்போன் இல்ல. எங்கள் தமிழ்ஞன் சார் சொன்னார்ல, அப்படியே அழகா லெட்டர் லெட்டர் போட்டு அந்த லெட்டர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சண்டையே சமரசமாயிருக்கும். உறவுகள் அப்படி இருந்துச்சு நடுவரவர்களே. சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு, 2 பேர் புருஷ மன்னாட்டுக்குள்ள சண்டை பக்கத்துல பக்கத்துல நிக்காங்க, ஆனா சண்டை எப்படி போடுவாங்க தெரியுமா? அடியே உன்னை பத்தி எனக்கு தெரியாது, உன்னைய பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சண்டை வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா பக்கத்துல பக்கத்துல தான் இருக்காங்க.
ஏன் சவுண்ட் மட்டும் அதிகமா இருக்கு, சத்தம் அதிகமா இருக்கு, மெதுவாவே பேசலாம, பக்கத்துல தான் நிக்கிறாங்க. என்ன தெரியுமா, இருவர் அருகில் இருந்தாலும் அவங்களோட இதயங்கள் தூரத்தில் இருக்கின்றன. அதாங்க சத்தம் போட்டு பேசுறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அந்த புரிதல் கூட இன்னைக்கு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் காணாம போயிருச்சாங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னா அது அந்த காலம். செல்போன் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா, செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை அள்ளும் பகலும் கெடுன் அப்படிங்கிறது தான் இந்த காலம் என்று சொன்னால், தொலைபேசி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு போய் நிக்கிறோம். செல்போனை கண்டுபிடித்த மார்டின் கூப்பர் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, நீங்க எத்தனை பேர் பேப்பர்ல படிச்சீங்கன்னு தெரியல, மார்டின் கூப்பர் செல்போனை கண்டுபிடித்த அவரே சொல்லியிருக்காரு, நானே செல்போனை 5 மணி நேரத்துக்கு மேலாக பயன்படுத்துவதில்லை. நீங்க இவ்வளவு நேரம் பயன்படுத்துறீங்களா? தயவு செய்து இளைஞர்களே, மக்களே, செல்போன் பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று செல்போனை கண்டுபிடித்த மார்டின் கூப்பரே செய்தியில வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, தயவு செய்து இளைஞர்களே, மக்களே, செல்ல நோண்டி டைம் வேஸ்ட் பண்றதை விட மண்ணை நோண்டி மரம் வடுங்கள். நாளைய பாரதம் செழிக்கும். நன்றி, வணக்கம். செல்லை நோண்டி மனசை பாதிக்கிற விட மண்ணை நோண்டி மரம் வைங்கன் அப்படின்றது படித்ததே அந்த பிள்ளை செல்போனில் தான், வாட்ஸ்அப்பில் படித்து தான் வந்து சொல்லியிருக்குன்னா பார்த்தீங்களா. ரொம்ப அழகாக அன்ன பாரதி அவர்கள் நிறையா மார்டின் கூப்பர்லாம் படிச்சுட்டு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்ல வாசிப்பு திறன் உள்ளவர், அவங்களாம் ஜெயிச்சிருக்கான சும்மா இல்லை. யார் பேச்சாளன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன், வாயை தேர்ந்தெடுப்பவன்லாம் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை தேர்ந்தெடுப்பவன் தான் பேச்சாளன். அவங்க வெற்றி அடைஞ்ச சாதம் இருக்கிறதுலே அவையார் பாட்டில் ஒன்று சொல்லுவாங்க, போரில் சென்று உயிரை விடுவதுக்கு தயாராக இருக்கானா, ஆனால் மேடையில் பேசுறதுக்கு பயப்படுவானா. இது லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் அந்த கலை. அதனால் ரொம்ப வாழ்த்துக்கள். இப்போ இந்த அணிக்கு அவங்க பால் படுத்ததுக்கு என்னென்ன விஷயம் சொன்னாங்க பாருங்கள். இப்பொழுது நல்லாசிரியை ரொம்ப தரமாக தமிழை மேடையில் செலவழிக்கக்கூடிய அருமையான ஒரு பேச்சாளி, கல்பாக்கத்தை சேர்ந்த ரேவதி அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. வள்ளுவன் தந்தது தாய்ப்பால், இளங்கோ ஈந்தது முத்தமிழ்பால், கள்ளிப்பால் கொடுத்த பல கவிஞர்களின் மத்தியிலே தமிழ் அள்ளிப்பால் கொடுத்த தனிப்புலவன் எம் கம்பன், பாரதி கவி நெருப்பால் பாரதிதாசன் கவிதை துடிப்பால், உங்கள் பால் பேச வந்த இந்த பெண்பால் பிழையிருப்பின் அன்பால் மன்னியுங்கள். அவைக்கு என் வணக்கம். திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் தெரு அழகு, மன்னார்குடி மதில் அழகு, திருப்பதிக்கு வடை அழகு, ஸ்ரீரங்கம் நடை அழகு, காஞ்சிபுரம் குடை அழகு, இந்த பட்டிமன்றத்திலேயே நீங்களும் நானும் தான் பேரழகு. ஆஹா, இப்படி தெரிஞ்ச உங்களை முதலே பேச வச்சிருப்பேன். செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்குங்கால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நெய்யும் தொழிலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வாழ் மக்களை வணங்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் ஆயுத பூஜை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவனுக்கு சூலம் ஆயுதம், அவர் மகனுக்கு வேல் ஆயுதம், படித்தவர் அண்ணாவிற்கும் படிக்காத தம்பிக்கும் நூல் ஆயுதம். காஞ்சிபுரத்தில் அழகு அழகு. புனிதனுக்கு அமைதி ஆயுதம், மனிதனுக்கு செல்தான் ஆயுதம். அவ்வளோ, எல்லாம் வீட்டுக்கு போங்க. ஒரே வார்த்தையில் முடிஞ்சு பட்டிமன்றம். இல்லை, இப்போ செல்போன் வந்து எப்படிப்பட்டதுன்னு வள்ளுவர் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காரு தெரியுமா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைண்டர். ஓ, அந்த செல் இதுதானா? ஆமா, அவர் ஆண்ட்ராய்டு வச்சிருந்துருக்காருங்க, நம்மளுக்கு தான் தெரியல. உங்களை பத்தி ரெண்டு வரி அவங்க மட்டும் தான் கவிதை சொல்வாங்களா? நானும் சொல்றேன். அழகான ஆணே, எங்கள் ஆண்ட்ராய்டு போனே. நான் தானா? நீங்களே தான். நடுவரவர்களே, இன்னைக்கு ஒரு பையன் மெசேஜ் அனுப்புறான் எனக்கு, என்கிட்ட படிக்கிற பையன், மேடம் ஒரு தீ நம்மள சுடாது, அது என்ன தீ அப்படின்னா, என்ன தீ தெரியலையேடா, நான் பதில் மெசேஜ் அனுப்புனேன், அதுதான் அதி தீ அப்படின்னு அனுப்புறேன். உங்கள்கிட்ட படித்து பூரா இப்படியே தான் இருப்பாங்க ஒளி, எவனும் படித்து பாஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஏன்ட்ட கேட்டான், மொபைலில் நிறைய ஆப் இருக்குது, ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஆப் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஆப்பு தான் நம்மளுக்கு நல்லது,
என்ன அது அப்படின்னு சுவிச் ஆஃப். நான் உடனே போனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன செய்ய சொல்றீங்க? இன்றைக்கு நடிக்க வந்திருக்கக்கூடிய அதித்தி அவர்கள் அதித்தி ஜோக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க தெரியுமா? அதுல ஒரு முக்கியமான ஜோக் இன்னைக்கு அப்படியே செல்போன்ல வல வந்துகிட்டே இருக்கு. என்ன ஜோக் தெரியுமா போட்டிருக்காங்க? ஏம்மா உங்க அப்பாவுடைய கழுத்தை ஏன் அறுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா, நீங்க தானே சொல்றீங்க உங்க அப்பா சங்கரு சங்கரு சங்கருன்னு. அதான் சங்கர் இருக்கிறோம் அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறான் இளைஞன் இன்னைக்கு. அதுல இவங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் நான் கேட்கிறேன். அதாவது ஒரு காலத்துல கவிதை எழுதினாங்க வாசலுக்கு வான்னு, இன்னைக்கு பையன் கவிதை எழுதுறான் வாசலுக்கெல்லாம் நீ வர வேணாம் வாட்ஸ்அப்ல வா அப்படின்னு எழுதுறான். முடிஞ்சு வச்சு அவ்வளவுதானே வாழ்க்கையே சுருக்குறான். புருஷனுக்கும் மகாபுருஷனுக்கும் என்ன வித்தியாசம்? என்னங்க புருஷன்னாலே வித்தியாசம் தானே. சண்டை போட்டுட்டு சமாதானம் செய்யணும்னு நினைச்சா அவன் புருஷன், நேர சமயக்கட்டுக்கு போனா அவன் தான் மகாபுருஷன். வைஃபுக்கும் வைஃபைக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க யூத்ங்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்டேன். வைஃபுக்கும் வைஃபைக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? உங்க கூட மட்டும் கனெக்டடா இருந்தா அது வைஃப், உலகம் முழுவதும் கனெக்டடா இருந்தா அது வைஃபை. வைஃபுக்கும் வைஃபைக்கும் விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஆமா, எங்க வீட்டுக்காரரு என்னை பார்த்து ஒரு பாட்டு செல்போன்ல, அவருக்கு பாட வர செல்போன்ல அப்படி ஆன் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல நின்றுட்டு அப்படி பாட்டு, தள்ளி தள்ளி போகாத நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. அதுக்கு முதல் வரி என்ன தெரியுமா? சொல்லுங்கிறேன் கேக்குறீங்களே வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் 60 தான் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சொல்லுங்கிறாரு. இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை வயதானவர்களுக்கும் இந்த செல்போன் மகிழ்ச்சி தான் தருது. எப்படி தெரியுமா? தவறிய அழைப்பு தருபவள் காதலியாகிறாள், தவறாமல் அழைப்பு தருபவள் தோழியாகிறாள். அழைத்தவுடன் சாப்பிட்டாயா என்று கேட்கிறாளே அவள்தான் உனக்கு அம்மா. வெளிநாட்டுல பிள்ளை இந்த நாட்டுல அம்மா அப்பா இருந்தாலும் தொடர்பு சாதனமா இருக்கிறதே அந்த செல்போன் தானே. உண்மை. எல்லாருடைய அலைபேசியும் எடுத்து பாருங்கள், மற்ற எல்லா உறவுகளும் வெவ்வேறு பெயர்களால் அறியப்பட்டிருக்கும், தாயின் பெயர் மட்டும் அம்மா என்று தான் பதியப்பட்டிருக்கும் இல்லையா? இப்ப வேலைக்கு போற அம்மாக்கள் இந்த கூட்டத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். வேலைக்கு போகிற அம்மாக்களுக்கு எல்லாம் வீட்டுல குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. ஒரு காலத்துல அந்த வேலைக்காரி என்ன பண்றான்னே தெரியாது. இன்றைக்கு செல்போன் என்கிற ஒரு கருவி இருப்பதால் அங்க உட்கார்ந்துகிட்டே வீட்டில் இருக்கக்கூடிய கேமராவை நீங்கள் ஆன் செய்து உங்கள் குழந்தையை உங்கள் வேலைக்காரி எப்படி பார்த்து கொள்ளுகிறாள் என்பதை உங்களால் பார்க்க முடியும்னா அது ஒரு வரம் இல்லையா? நடுவர் இன்றைக்கு பல இளைஞர்களின் மருத்துவ கனவுகள் நனவாகி இருப்பதற்கு காரணம் இந்த செல்போன் தான். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக தாய்க்கு போன் செய்தால் அவள் என்ன செய்வாள் என்றால், ஐயோ ஏன்பா என்னாச்சு என்று சத்தம் போடுவாள். காதலிக்கு போன் செய்தால் அவள் ஒரு நலமாவாய் என்று சொல்லி ஒரு முத்தம் தருவாள். ஆனால் உடனடியாக ஓடி வந்து நண்பன் தான் ரத்தம் தருவான் என்றால் அதற்கு காரணம், இப்ப லொகேஷன் இங்க வரும்போது எப்படி இந்த கல்யாண மண்டபத்துக்கு வருவது என்று நான் கேட்டவுடன் தமிழ் நெஞ்சன் சாரு, நான் லொகேஷன் ஷேர் பண்றேன் வந்து சேருங்க என்று சொன்னாரு. அதற்கு காரணம் இந்த செல்போன் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக போண்டாமணி என்கிற ஒரு நகைச்சுவை நடிகர் தன்னுடைய இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்பதை அவருடைய நண்பர் பெஞ்சமின் என்பவர் இந்த செல்போன் மூலமாகத்தானே நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். உடனடியாக நம்முடைய மருத்துவ துறையினுடைய இணையற்ற கண்மணியாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் மாசு ஐயா அவர்கள் உடனடியாக சென்று அந்த மருத்துவ உதவியை அவருக்கு தந்தார் என்றால், இந்த கைபேசி என்பது நல்ல ஆயுதமாகத்தானே நம்முடைய கையிலே இருக்கிறது என்று சொல்லி அறிவியல் அற்புதத்தின் அடையாள சாட்சியே, நீக்கமர நிறைந்திருக்கும் எங்கும் உன் ஆட்சியே, செல்போனே பல நூறு மைல் கடந்தும் உன் கைகளை நீட்டுகிறாய், பிரிந்துவிட்ட உறவையெல்லாம் சேர்த்து வாழ்வில் வண்ணம் தீட்டுகிறாய், மக்களை கட்டிப்போடும் வித்தையில் நீ வல்லவன், உன்னை சரியாக பயன்படுத்தினால் நீயும் நல்லவன் என்று சொல்லி கைபேசி ஆயுதம்
எப்பொழுதும் இளைஞர்களை கை தூக்கி விடுகிறது என்று சொல்லி வாய்ப்படைத்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டியமைகிறேன். நன்றி. இன்மையின் நன்மையும் பிறர் தர வாரா, எதுவுமே யாரும் கொடுத்துட முடியாதுங்க, நீங்களாக உருவாக்கினால் மட்டும்தான். ஆக மொத்தம் அது எனக்கு பால் படுத்துன்னு சொல்கிறது இல்லைங்க, நீங்கள் பயன்படுத்துகிற பொறுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கவிநயத்தோடு. அவங்க நிறையா கவியரங்கமெல்லாம் பெரிய பெரிய அப்துல் ரஹ்மான் கவிப்பேரசு அவங்க முன்னிலெல்லாம் பேசி பரிசும் பாராட்டியும் பெற்றவங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கவிதை ரொம்ப அழகு இயல்பு, ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. இந்த அணி நிறைவாக ஒரு பேச்சாளர் உண்டு பார்த்திங்களா, அன்னபாரதி அவர்கள். அன்னபாரதி அவர்கள் சொன்னேன், அதே போல் அந்த அணிக்கு அடுத்தும் ஒரு இளைஞர் அந்த அணியை நிறைவு செய்ய வர்றார். இல்லை இல்லை, கைபேசி என்பது பால் படுத்ததான் செய்கிறது சொல்லுவாங்கன்னு தெரியும். நேற்று என் பொண்டாட்டி என் மேலே செல்போனை தூக்கி எரிஞ்சிட்டாயா, ஆனால் என் மேலே காயம் போடல, ஏன் நான் நாட்டு செப்பில் இருந்தேன். இப்படி வேணால் சொல்லி தப்பிக்கலாமே ஒழிய அது பிரச்சனை தான். இன்னும் சிலர் போன டாக்டர் உடனே வாங்க உடனே வாங்க உடனே வாங்க, என்னாச்சு என் பையன் சிம் கார்டை முழுங்கிட்டான். ஓ சிம் கார்டு என்ன சாக்லேட்டா, அதை போய் முழுங்குறான். நல்லா வாய்க்குள்ளே கையை விட்டு எடுங்கயா, கையை விட்டேன் சார், நாட்டு செப்புன்னு வருது. இந்த நாட்டு செப்பில் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ ஆகிச்சு போச்சு பார்த்தீங்களா. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, கைபேசி எங்களுக்கு எப்படி பயன்படு, ஏன்னா நீங்கள் அடிக்கடி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஒரு அழைப்பு வைங்க. நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் நிறையா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்லா இருக்கே அப்பா, உடம்பு நல்லா இருக்கா. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருப்போம், அது நம்மளை தவிர வேறு யாரும் கால் பண்ண மாட்டாங்க, அது சும்மாவே இருக்கும். அதுக்காவது ஃபோன் பண்ணுங்கள். இப்போல்லாம் எங்கள் அப்பா பேரும் எங்கள் அம்மா பேரும் என் ஃபோனில் இருக்குது, ஆனால் அவங்க கிடையாது. இருக்கும்போது நம்ம வேலைப்பள்ள பேச மறுக்கிறோம். பேசுவதற்கு உங்களுக்கு நிறையா இல்லாட்டியும் கேட்பதற்கு நிறையா இருக்கும், நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க. அடிக்கடி அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணும் நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்பொழுது நிறைவாக இந்த அணியில் வழக்கறிஞர் அருண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க அருண். அருண் சும்மா இல்லாமல் அவர் புது கிளைண்ட், அவர் வழக்கறிஞர் இல்லையா, புது கிளைண்ட் வந்திருக்கார். அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கார், திருட்டு எப்போ நடந்துச்சு கரெக்டாக 3 மணி சொல்லாங்க, சுமாராக ஒரு 2-3 மணி வரைக்கும் இருக்கும். திருட்டு நடக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்பார் ஜட்ஜு, 4 பேர் கரெக்டாக 4 பேர்னு சொல்லாத, சுமாராக ஒரு 2-3 பேர் இருக்கும். சுமார் சுமார்ன்ற மட்டும் பயன்படுத்தணும். போய் நிறுத்தியாச்சு, ஜட்ஜு கேட்குறாரு உன் பெயர் என்ன, சுமாராக என் பேர் முருகேசன், சத்துன்னு இருக்கிருக்காங்க, உங்கடா கூமுட்ட போயிருக்கலாம், அட உனக்கு சொல்லிக் கொடுத்த வைக்கலங்கடா அந்த அடிக்கிறாருங்க பார்த்தியா இருக்கட்ட. ஏ ஃபார் ஆப்பிள் என்கிறது இங்கிலீஷ், ஆ என்றால் அம்மா என்கிறது நம் அழகு தமிழ். ஆப்பிளில் ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ், அம்மாவில் ஆரம்பிக்கிறது தமிழ். தமிழுக்கு வணக்கம், அவைக்கு வணக்கம். ராஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, கல்யாணமான பொண்ணுக்கு உடுத்துறதுக்கு காஞ்சிபுரம் பட்டு, தலையில் சூடுறதுக்கு மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காஞ்சிபுரம் பட்டு சார்பாக உங்களையும் மதுரை மல்லி சார்பாக எங்கள் நடுவரையும் இணைத்திருக்கிற ராஜ் தொலைக்காட்சி சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் போலீஸினுடைய என்கவுண்டர்ந்து கூட தப்பிச்சிடலாம், இவருடைய காமெடி கவுண்டர்லேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, மதுரை வீரந்தானே அப்படின்னு நடுவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, செல்போன் வந்து தலை தூக்கி விடுகிறதா பாழாக்குதா நம்மளை அப்படின்னு மேடையில் எடுக்கிற 7 பேர்லேயே உண்மையிலே இளைஞர் யாருன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும், நான் தான். அப்போ நான் சொல்கிறதா இதில் உண்மையாக இருக்கும், ஏன்னா நாங்கள் தான் இதில் அனுபவிச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், எவன் ஒருத்தன் தலையில் பேனும் கையில் இந்த ஃபோனும் வச்சுருக்கானோ அவன் நிம்மதியாக இருந்ததாக வரலாறே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் நியாயமாக யோசிச்சு பார்த்தா தலையில் பேன் இல்லாதவனை கூட நீங்கள் பார்த்துடலாம், ஆனால் கையில் இந்த ஃபோன் இல்லாததுனா பார்க்கவே முடியாது, உண்மையாக இல்லையா. ரெண்டு பொண்டாட்டி கட்டினவனும் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கணும், நிம்மதியாக இருந்ததாக வரலாறே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்று இந்த ஃபோன் அடிக்கும் இல்லாட்டி இந்த ஃபோன் அடிக்கும். ஆமாம், கொண்டாட்டி அப்படி தான், ஒன்று அது அடிக்கும் இல்லாட்டி இது அடிக்கும். ஆ மொத்தமளுக்கு அடி கன்ஃபார்ம். காலைல ஏஞ்ச உடனே நம்ம ஆளுங்க பல்லு வளர்க்குறாங்களோ இல்லையோ, இந்த செல்லை தாங்க வளர்க்குறாங்க, முன்னாடியே அமுக்கனான் இப்போ தடவறான், அவ்வளோதாங்க வித்தியாசம். உண்மையிலே அவ்வளோ அநியாயம் நடக்குது. உண்மையிலே அதுக்கு ஆண்ட்ராய்டுன்னு பேர் வைக்காமல் பென்ட்ராய்டுன்னு பேர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தடவை தடவுக்கு அதுவே செருப்பகத்தை உங்களை அடிச்சிருக்கோம் போடாங்க. இந்த பொண்டாட்டியும் மொபைலும் ஒன்றுங்க, கொஞ்ச நேரம் இல்லை அப்படின்னா கழுது நிம்மதியாக இருக்கும், ஆனால் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்றது தான் பிரச்சனையே. செல் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, நாங்கள் எங்கள் சயின்ஸ் டீச்சர், அது எந்த செல்லு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்றது தான் பெரிய வேடிக்கையே. நம்மளுக்கு பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துகிறானோ இல்லையாங்க,
இந்த செல்போன் கூட தாங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான் அப்படின்றதா ரொம்ப இதுவே. மழை பெஞ்சா தலையில கை வச்சோம் ஒரு நியாயம் இருந்துச்சு, இப்பெல்லாம் மழை பெஞ்சா பேக்கெட்ல கை வைக்கிறோமே, அப்படின்னா நம்ம வாழ்க்கையை எங்க போயிட்டு இருக்குன்றதா யோசிக்கணும். முன்னாடி போன் வர்றப்ப வீட்டு போன் டெலிஃபோன் எடுத்து கால் வச்சு பேசுறோம், அது ஒவ்வொரு முறையும் கால் வரும்போது ஓடியாந்து ஓடியாந்து எடுக்க முடியல அப்படின்றக்கா செல்போன், அதை வெளியே கொண்டு போகிறதுக்கும் செல்போன் ஈஸியாக இருக்கு. இப்போ அதுவும் சிரமமாக இருக்கான், பேண்ட்டு பையிலேருந்து எடுத்து பேசி, ஏன்னா ஜீன்ஸ் போட்டிருப்பேன் டைட்டாக உள்ளே வச்சுருப்பேன், சிக்னல் நின்றுக்கிட்டு இருப்பேன், அந்த நேரம் தான் வைப்ரேட் ஆகும், அதோட உள்ளே விட்டு எடுப்பேன். காஞ்சிபுரம் பக்கத்தில் 6 ஏக்கருக்கு வாங்கிக்கிறீங்களா, நானே கஞ்சிக்கலாமல் இருக்கேன், போன வீடா. அப்புறம் என்னாச்சு, ஃபோனை எடுத்து பேச முடியல, செல்போன் எடுக்க முடியலன்னு சொல்லி ஹெட்ஃபோன் வயர் அதை எடுத்து, அது பாருங்கள் அந்த வயரு திருச்சியில் எடுப்பேன், ஒரு 2 பாட்டுக்கு அப்போ மட்டும் திருச்சிலேருந்து அப்படியே பின்னிக்கிட்டே அதை எடுத்து இதை எடுத்து இதை எடுத்து, உளுந்தூர்பேட்டை இறங்குங்க உளுந்தூர்பேட்டை இறங்குங்க அப்படியே எடுத்துருப்பேன், செங்கல்பட்டு இறங்குங்க வடபழனி இறங்குங்க அந்த அப்படியே ஃபோனத்துக்கு வெளியே கொண்டு போயிடுவேன். சாம்பாரில் இருக்க அந்த நூலை கூட எடுத்துடலாமுங்க, அந்த ஹெட்ஃபோனில் இருக்க அந்த வயரை எடுக்க முடியல, அதை எடுத்து காதில் போட்டு போனேன். அப்புறம் என்னாச்சு, அந்த வயர் எடுத்து போட முடியல, அது ஒரு டென்ஷன் சொல்லி புல்டூத் கருப்பு ஒரு வண்டு மாதிரி இப்படி ஓட்டிக்கிட்டு போனேன். இன்னும் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு பாருங்கள், எதுவுமே இல்லாமல் தெருவில் பேசிட்டு போகிறேன், நல்லா தாங்க வரணும், காது சவ்வு வந்து போய் இப்படி திடமுங்க, சவ்வு வந்து போயிடும் அப்படி வரப்போகுது, ஃபோன் அப்படி வைக்கிற இடம் பாருங்கள், இங்கே என்ன வச்சான், இங்கே வைக்கிறப்போ ஒரு தகவல் வந்துச்சு, சட்டப்பையில் வைக்காதீர்கள், ஏனென்றால் வைப்ரேட் ஆகும்போது உங்கள் இதயத்தை பாதி, அதுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, பேண்ட்டு பாக்கெட்டில் வைக்காங்க, வைப்ரேட் ஆகும்போது உங்கள் கிட்னியை பாதிக்கும், அவன் எடுக்கலை, ஏன்னா ஏற்கனவே கிட்னி இல்லை அவனுக்கு, கிட்னி இருந்தால் தாண்டா பாதிக்க, சின்ன என்ன நடக்குது பாருங்க சார், ரொம்ப நேரம் காது வச்சு பேசாங்க, காது சவ்வு வந்து வேணும் பார்த்தேன், தூ தூன்னு 3 தடவை வச்சு திருப்பி குப்பையில் விட்டு போயிட்டேன், எதுக்குமே யூஸ் இல்லை. என்ன அர்த்தம், நம்மளுக்கு எல்லாமே இந்த ஃபோன் கூட தான் கனெக்ட் பண்ணுறான். இப்போ கொரோனா வந்துச்சுல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனா வந்தப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆனான், நான் ஃபோன் பண்ணி ஏன்டா மச்சான் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆனே அப்படின்னு, அதுக்கு அவன் சொன்னான் இல்லை குரூப்பாக இருந்தால் கொரோனா வந்துருந்தாங்க அதனால தான் அப்படின்னா. இப்போ கொரோனாவில் மாஸ்க் வாங்கினோட ஆன்லைன் கிளாஸுக்கு ஃபோன் வாங்கினவங்க தாங்க அதிகம், ஒரு காலத்தில் புள்ளை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னா ஃபோன் வாங்கி கொடுக்காதுன்னு வாங்க, இப்போ புள்ளை கெடாமல் இருக்குன்னா ஃபோன் வாங்கி கொடுக்கும், கொரோனாவில் வாங்கி கொடுத்துமா இல்லையா, அதில் எவ்வளோ நியாயம் நடந்துச்சு நம்ம ஆளுங்கிட்ட. ஒரு பையன் என்ன பண்ணான், குறை ஆன்லைன் கிளாஸ் படிக்காமல் விளையாண்டுருந்தான், அவங்க அப்பா கேட்டார் ஏண்டா ஆன்லைன் கிளாஸுக்கு ஃபோன் வேணும்னு வாங்கி கொடுத்தேன் ஏடா விளையாண்டுருக்குற அப்படின்னா, அதுக்கு பையன் சொன்னான் இல்லைப்பா பிடி பீரியடு அப்படின்னா, எது ஆன்லைன் கிளாஸில் பிடி பீரியடா, நிலைமை எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள், ஸ்மார்ட்டான பொண்ணு கிடைக்குதோ இல்லையோ, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்க பொண்ணு தாங்க கிடைக்கும், உண்மையிலே அவ்வளோ அநியாயம் நடக்குது. இப்போலாம் எப்படி தெரியுமா கேட்குறாங்க, பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு குணம் எப்படி, பொண்ணு ரொம்ப தங்கங்க 2 மணி நேரம் கூட ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே இந்த ஃபோனில் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபோனை வச்சு, ஒரு பையன் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு சத்தமாக அப்புறம் மாப்பிள்ள எப்போ வர அப்படின்னு கேட்டால் சவுண்டாக பேசினா அந்த ஸ்பாட்டில் ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு அர்த்தம், இதுவே பக்கத்தில் இருக்கணும் கூட கேட்காம ம் அப்படின்னு பேசுனா அந்த ஃபோனில் ஒரு ஃபிகர் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா மனுஷன் எல்லாமே இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதெல்லாம் தாண்டி அண்ணன் சொன்னார் பாருங்க, இன்றைக்கெலாம் திருடனே கிடையாது, நைட்டு 12 மணிக்கு நம்ம ஆளுங்க ஃபோனில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா சாட் பண்ணிகிட்டு இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அருணாச்சலம் படத்தில் வர ரஜினிகாந்த் மாதிரி அந்த 1GB 2GB டேட்டாவை எப்படா காலி பண்ணுறேன்னு எங்கால் போராடிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்மளை பாடகராகிடுச்சு, நம்மளை நடிகராகிடுச்சு, இன்ஸ்டாகிராமில் எல்லாமும் பண்ணுறோம், ஆனால் இந்த செல்ஃபோன் வந்தப்போ நம்ம எப்போ மனுஷனானோம் அப்படின்றத என்னுடைய பெரிய கேள்வியே. சோஷியல் நெட்ஒர்க் இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், நம்ம மொபைலில் நான் பார்த்துட்ருக்கிறேன், அன்றைக்கி பார்க்குற ஒரு மெசேஜ் வருது, 80 வயதில் இந்த பெரியவர் செய்யும் காரியத்தை பாருங்கள். நான் உடனே 80 வயசில் இந்த பெருசு ஏதோ பண்ணி மாட்டிக்கு சாட்டுக்குதுன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், யோகா பண்ணிக்கிட்டு இருக்கார், அப்போ எப்படி போயிட்டுருக்குது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இளைய தலைமுறை இந்த செல்ஃபோனில் கெட்டு போய் கிடக்கிறாங்க அப்படின்றதா உண்மை. ஒரு பொண்ணு எப்பயுமே ஃபோன் எடுத்தால் 1.5 மணி நேரம் பேசுவான், அன்னைக்குன்னு பார்த்தா 1.5 மணி நேரத்தில் ஃபோனை வச்சிருச்சு, அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னம்மா 1.5 மணி நேரத்தில் ஃபோனை வச்சுட்டே அப்படின்னு இருக்கு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிருக்கு இல்லை டாடி ராங் நம்பர் அப்படின்னு இருக்கு, அது ராங் நம்பர்ட்டே 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருக்குது. அப்போ எந்த நிலைமையில் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றதான் யோசிக்கணும். ஒரு ஆள் தான் பொண்ணுக்கு அவன் தான் ரீசார்ஜ் பண்ணிவிடான்னு தெரிஞ்சு வச்சு அவங்க அப்பா நடு ரோட்டில் பிடிச்சார், ஏய் நீ தான் என் பொண்ணுக்கு தானே ரீசார்ஜ் பண்ணிவிடுறியா, ஆ ஆமாம் என்ன ஆமாம் என்ன ரீசார்ஜ் பண்ணி விட்டு கேடா நினச்சிக்கிட்டுரா, நாளைந்து எனக்கு 100 ரூபாய்க்கு பண்ணி விடு. ஒரு பொண்ணு அழகாக இருந்தா எங்களை மாதிரி பசங்க என்ன சோப்புமா போடுற அப்படின்னு கேட்போம், இப்போலாம் ஒரு பொண்ணு அழகாக இருந்தா என்ன ஆப்புமா யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகி போச்சுங்க.
பொண்ணு உண்மையிலே நேரில் பார்க்க ஒரு கலரில் இருக்குது, ஆப் யூஸ் பண்ணி நேரில் பார்க்க ஒரு கலராக இருக்குது. நான் உண்மையிலே கேட்குறேன், அந்த பெண்களை பார்த்து கேட்குறேன், அதே மாதிரி உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், வாட்ஸ்அப் டிபியில் ஹீரோமாக இருக்கிற நீங்கள் தான் ஆதார் கார்டில் அக்யூஸ்டு மாதிரி இருக்கீங்க. அப்போ உங்களை எதை நான் உண்மை நான் நினைக்கிறதுன்றதை என்னுடைய மிகப்பெரிய கேள்வியே. அப்போ நம்ம உண்மையிலே நான் எல்லாரையுமே கேட்குறேன், இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, நம்ம அவ்வளோ போலியாக நடிச்சிட்ருக்குறோம் அப்படின்றது தான். அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளோ அநியாயம் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃபோனுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு போடுறேங்க, அது கீழே விழுந்தால் உடையாமல் இருக்கணும்னு. நான் இன்னைக்கு இளைஞர்களை பார்த்து கேட்குறேன், செல்ஃபோனு ஸ்க்ராட்ச் கார்டு போடுறே, மண்டைக்கு ஹெல்மெட் போடுறியா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ அநியாயம் நடக்குதுங்க. ஒரு ஆம்பளை என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே அவன் வீடுன்னு நினச்சி வேறு யாராவது வீட்டுக்குள்ளே போன்ட்டான். அந்த அம்மா டிவி பார்த்துக்கிட்டே வந்தது தான் பிடிச்சுன்னு வேறு யாரும் பிடிச்சுன்னு தெரியாமல் டீ போட்டு கொடுத்துருக்குது. இவனை நான் கொடுத்து தான் பொண்டாட்டை நினச்சி டீ குடிச்சிருக்கிறான், டீ குடிச்சு தான் பார்க்குறான், ஆடா இது நம்ம பொண்டாட்டியே கிடையாதுன்னு பார்க்குறான், அந்த அம்மா பார்க்குறது ஆடா இது நம்ம பிடிச்சினே கிடையாது அப்படின்னு. அப்போ நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத எங்கள் பெரிய கேள்வியே. தமிழ்நாட்டில் இந்த மொபைல் ஃபோனில் பேர் சேவ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது போல் ஒரு அநியாயம் உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்காதுங்க. அவ்வளோ பகீர்னு இருக்கும். எப்படி தெரியுமா, அப்பா ஒன்று, அப்பா ரெண்டு, ஹஸ்பண்ட் டெம்பரவரி, ஹஸ்பண்ட் அனதர், அப்படி பேர் சேவ் பண்ணுறது நம்மால் கீழ் காட்டிகிட்ருக்கிறானே. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பட்டியல்னு சில பட்டியல் இருக்குது, அந்த பட்டியலில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோனை சேர்த்துடலாம். என்ன தெரியுமா காரணம், ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்கள், உங்கள் கைகள்லாம் நடுங்கும். நீங்கள் பேய் படம் பார்த்தா கூட உங்களுக்கு திகில் இருக்காது, ஆனால் பேக்கெட்டில் ஒரு நிமிஷம் ஃபோனை காணணும் அப்படியே பக்குன்னு இருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம எங்கடி மென்டல் ஆகிட்டுருக்குறோம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு மொட்டை போடும்போது அழுவும், நீங்கள் கையில் ஃபோனை கொடுத்துருங்க, அதுக்கு தலையில் ரத்தமே வந்தாலும் அதை பற்றி கண்டுக்காது. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம், பூச்சாண்டியை பார்த்து பூச்சாண்டி கிட்ட கொடுத்துருவோம், சோறு விட்டு அப்படின்வோம். அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த ஃபோனை இப்போ கையில் கொடுத்தாலே போதும், அது பாட்டுக்கு அம்முன்னு எது இருந்தாலும் தின்னுட்டு இருக்குது. நமக்கு எப்பயுமே இந்த படபடப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லோ ப்ரெஷர், லோ சுகர், இதெல்லாம் பார்த்தா படபடப்பாகும். இது கூட நீங்கள் இன்னொன்னையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபோன் வந்து லோ சார்ஜ், சார்ஜ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு பக்குன்னு இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ அடிமையாகிட்டோம் அப்படின்றதான் நாங்கள் இப்போ கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியே. நான் அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய டிப்ஸ் கொடுக்க போகிறேங்க. நீங்களாம் இப்போ உங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்காது கல்யாணம் பண்ணணுன்னு இருப்பீங்க. பொதுவாக கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவீங்க, ஜாதகம் பார்ப்பீங்க. தப்பு, ஜாதகம் பார்க்குறது தப்பு, அதெல்லாம் ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் பார்க்கணும், ஜாதகம் மாற்றிக்கிறீங்களே, அதுக்கு பதிலாக பையன் செல்ஃபோனை பொண்ணுக்கிட்டேயும் பொண்ணு செல்ஃபோனை பையன்கிட்டையும் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு மாதம் அவங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் பேரையே மாற்றிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அநியாயமும் அட்டுழியமும் இந்த மொபைலில் தாங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இளைஞர்கள்லாம் அஜித்குமார் அப்படின்ற ஒரு நடிகரை ஃபாலோ பண்ணுறாங்க. அஜித்குமார்ட்ட உண்மையிலே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அஜித்குமார் கையில் எடுக்கிற ஃபோன் வந்து சாதாரண பட்டன் ஃபோன் வச்சுருப்பாராம். அவருடைய பிஏ கேட்டாராம், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், நீங்கள் என்ன சார் சாதாரண ஒரு பட்டன் ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்க நானே ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கேன்னாராம். அதுக்கு அஜித்குமார் சொன்னாரான், எனக்கு என்னப்பா வேலை, அதிகபட்சம் ஷால் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு, ஷூட்டிங் வந்தாச்சு, வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன், எனக்கு இது போதும், நீங்கள் என்னுடைய பிஏ, நீங்கள் தான் என்னோடய படம் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறேங்க, உங்களுக்கு அந்த ஃபோன் அவசியம், எனக்கு அது அத்தியாவசியம் இல்லை, எனக்கு அது அனாவசியம் அப்படின்னாரா. இன்றைக்கி இந்த ஃபோன் பயன்படுத்துறதுனால தமிழ்நாட்டில் நைட் யாரும் தூங்குறது கிடையாது. இந்த தூங்காதனால நமக்கு என்ன ஆகிப்படுது, மனச்சோர்வு வந்துடுது. அதனால் என்ன ஆகிடுது, அவ்வளோ டென்ஷன் ஆகி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீரிழிவு நோய் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துறது தான் அப்படின்றது ஆதாரப்பூர்வமாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அவங்க எல்லாத்தையுமே கேட்குறது என்னென்னா இப்படி தான் எல்லாமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட மொபைல் நம்பி தான் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி குழந்தைகிட்ட ஒரு அம்மா அப்பா பேசுறது கிடையாது, எல்லாம் ஃபோனை கையில் கொடுத்துறாங்க. குழந்தை ஆ போடுறதே என்ன பண்ணுது, ஃபோனில் தான் கற்றுக்குது, யூடியூப் பார்த்து கற்றுக்குது. கிரியேட் அண்ட் ஸ்மால் சர்க்கிள், புட் அண்ட் ஹரிசாண்டல் லைன் அண்ட் புட் அண்ட் வெர்டிக்கல் லைன், திஸ் இஸ் கால்டு ஆனான்னு அது கற்றுக்குது. அடவாரி வெயிலில் போட ஒரு ஆ போடுறதுக்கு எதுக்கு எவ்வளோ சிக்கல். அப்போ என்னென்னா நம்ம யாருமே பேசுறது கிடையாது, வீட்டில் பத்து பேர் உட்காந்தாங்கன்னா பத்து பேர் முகம் பார்த்து பேசுறது கிடையாது, எல்லாருமே இந்த மொபைலில் தான் நோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஆயுத பூஜை இவ்வளோ அற்புதமான பண்டிகை, தமிழன் கண்டுபிடித்த மிகச்சிறந்த பண்டிகையில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், டிவி பார்த்துக்கிட்டு மொபைலை பார்த்துட்டு உறவுகளை தொலைச்சிட்ருக்கிறோம் அப்படின்ற போது இது போன்ற ஆயுதங்களுக்கு அடிமையாக்காதீர்கள் என்ற விஷயத்தை ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்து கொண்டு, குழந்தை மண்ணில் விளையாடினால் ஆடை மட்டும்தான் அழுக்காகும், அதே குழந்தை மொபைலில் விளையாடினால் வாழ்க்கையே அழுக்காகும் என்ற விஷயத்தை தெரிவித்து கொண்டு, சந்தன காற்று நம் ஜன்னல் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் தமிழ் மண்ணின் சாதனை பேசட்டும். தயவு செய்து உங்கள் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்குறது என்னென்னா, இதை வந்து ஒரு திஷ்டி இதுவாக சுற்றி தூக்க தூர போட்டுருங்க, ஜஸ்ட் ஒரு ஆயுதம் தான் அப்படின்ற போது இதையே வாழ்க்கையாக வச்சுட்டு இருக்காதிங்க. தமிழ சரஸ்வதி பூஜையில் ஆயுத பூஜைக்கு இந்த ஃபோனையே வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டான் அப்படின்னா நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு கேள்வியை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த்.
பால் படுத்துகிறது பால் படுத்துன்னு பேசுகிறவங்க மூன்று பேருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க ஸ்டேட்டஸ் புறம் பாருங்கள், இன்று ராஜ் டிவி நான் பேசியது. அதான் ஓகே. ஆனால் அவங்க மட்டும் போனை சுற்றி குப்பையில் போடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சுருக்கு பையில் போட்டு வச்சுருக்காங்க. அது ஃபோட்டோலாம் வச்சுருக்காரு. இப்போ இந்த அணி நிறைவு செஞ்சாச்சு. பால் படுத்துகிறது அணி பாலாக போய்விட்டது. இந்த அணியில் பலப்படுத்துகிறது இல்லை, கைபேசியில் காணாமல் போவதும் தொலைக்காட்சியிலே தொலைந்து போவதும் சொல்லி கவிதைக்கு வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் நெச வாழ்க்கையில் அது எங்களை பலப்படுத்தி தான் இருக்குது. அதன் மூலம் நிறையா செய்தியில் வாசிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு வாசிக்கிற திறனே குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதன் மூலமாவது சில செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க, அதை படிக்கிறாங்க, பயன்படுறாங்கன்னு சொல்கிறதுக்காக திருச்சி அன்னலட்சுமி இந்த பட்டிமன்றத்தின் நிறைவாக பேச வர்றாங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து என் உயிரினும் மேலான ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு டக்கு டக்கு நான் விஷயத்துல வந்துகிட்டே இருக்கேன். நடுவர் அவர்களே, கடைக்குட்டி சிங்கத்தின் கடைசி வணக்கத்துல உங்களை அழகா நாலே நாலு வரியில வாழ்த்திட்டு பேசலாம்னு ஆசைப்படுறேன். தாராளம் பேசு. நீங்களும் நானும் பாக்குறதுக்கு குள்ளம் தேவையாது உங்களுக்கு. நீங்களும் நானும் பாக்கறதுக்குள்ளும் உங்கள் நகைச்சுவை பேச்சு ஒவ்வொன்னும் அச்சு வெல்லம். உங்களுக்கு எங்களை மாதிரி பேச்சாளர்களை மேல ஏத்தி விடுறது இருக்குது நல்ல உள்ளம், அது காஞ்சிபுரம் ரசிகர்களோட கை தட்டே சொல்லும் நடுவர்களே. அதாவது கைபேசி வந்து பால் படுத்துதா பலப்படுத்துதான்னு ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கீங்க. எதிரணியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆட தெரியாத வந்தா தெருக்கோடல்னு சொல்லுவான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி தெரியுமா. இதுலயும் இன்னொரு பழமொழி சொல்லுவா எங்க கிழவி, பெருமை பீத்த கலையம் குடிக்கிறது ஓட்ட கலையம்மா. எதிரையில கொடுக்கக்கூடிய அன்னபாரதி வீட்டுக்கார் வச்சிருக்கிறது செல்போன் கடை, ஆனா யாரையுமே பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றது அந்த அன்னபாரதியோடைய வேலை. ஆமா, இங்க முடிச்சோன்னா அங்க போய் ரீல்ஸ் எடுக்கும். வாங்க எங்க மொபைலுக்கு வாங்க, மொபைல் அழிட்டு போங்க, தீபாவளி சலுகைன்னு பேசுறேன். அதுக்கு ஒரு மிஷின், கொல்லப்புறத்துல கொலா வைக்கணும் குளிர் மிஷின் சேர்ந்து வைக்கணும். அதுல ஒரு வரி சொல்லியிருப்பாரு, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்னு சொன்னார்னா வந்தாலும் வந்துச்சு கொரோனா. யாராச்சும் நம்ம வீட்டுக்கு ரெண்டு வருஷமா வரானா, இல்ல நடுவரை நம்பி அஞ்சு பத்து தரானா? நடுவரவர்களே, ஒரு பிழைப்புக்கும் போக கூடாத நேரத்துல கூட படிக்க முடியாத கல்வி தடைபட்டுடுங்கிறதுக்காக அந்த கல்வியவே முழுமை பெற்ற கல்வியாக மாற்றினது இந்த கைபேசினாலதான நடுவரவர்களே. அதை மறந்துட்டு உங்க பேச முடியுமா நடுவரவர்களே? இதுல வேற அன்னபாரதி வந்து தயவு செய்து செல்போனை வைத்து விட்டு பிள்ளைகளிடம் பேசுங்கள். இதுல கடைசியா பேசின தம்பி ஒரு வீட்டுக்கு போனாரா, கணவன் வந்து டீய வாங்கி குடிச்சாரா, மனைவி டீய போட்டு கொடுத்தாங்களா, அப்புறம் தான் தெரிஞ்சுச்சா நீ என் கணவன் இல்லையே, நான் உன் மனைவி இல்லையே, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றேன். எந்த வீட்லயாவது நடந்திருக்குமாங்க? முதல்ல அன்னபாரதி பொண்ணு கொரோனாக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது, மாமா புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வேன்ல ஏறும்போது ஒரு வீடியோ எடுங்க, வேனை விட்டு இறங்கும் போது ஒரு வீடியோ எடுங்க, என் புள்ள மிக்ச வைக்காம மதியானம் லஞ்சு சாப்பிட்டு வந்திருக்கு பாருங்கன்னு யூடியூப்ல போட்டு 1000 likes அள்ளி போட்டு அந்த அம்மா ஒரு கம்பி கட்டுற கதையை அள்ளுது. இவங்க எல்லாம் வந்து தொலைபேசி வந்து நல்லா இல்ல யூடியூப்ல போட்டது என்ன வழக்கம்தான், ஆனா அதுல 1000 ரூபாய் எல்லாம் வரல, 13 ஓவா வந்திருக்கு. இதுக்கு எதுக்குங்க நடுவரவர்களே? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த எதிரணி எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அந்த செல்போன்ல காதலிக்கிட்ட ஒரு முத்தம் கேட்கிற இளைஞர்களை பத்தி பேசுறது அந்த அணி, அதே செல்போன்ல நண்பர்களுக்கு ரத்தம் கொடுக்கறத பத்தி பேசுறதுதான் எங்களுடைய அணி என்பதை மறந்துட்டு பேசக்கூடாது நடுவரவர்களே. இதுல வேற அன்னபாரதி சொன்னாங்க, ஒரு காலத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை வந்தது, அப்பெல்லாம் பஞ்ச கலர்ல நட்டு போட்டாங்க, அதுக்குள்ள கணவன் மனைவி சமாதானம் ஆயிட்டாங்க. இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறீங்களே, என்ன மாதிரி யூத் மாதிரி இந்த பக்கம் வாங்கம்மா,
இன்னைக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா வீட்டுக்காரர் ஆபீஸ்ல உட்கார்ந்துருப்பாரு. மனைவி வீட்டில் உட்காந்து செல்போன்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க, ஹாய் டார்லிங். அவர் உடனே ஒரு ஹார்ட் சிம்பிள் அனுப்புவார். இந்த மாதிரி ரெண்டு ஹார்ட் சிம்பிள் அங்கே அனுப்பும். என்ன காலையில் திட்டிட்டு போயிட்டீங்க, தெரியாமல் திட்டேன், ஃபைலில் ஃபுல்லாக உன் முகம் தாண்டி தெரியுது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சாயங்காலமாக நான் சினிமாவுக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணுறேன், நம்ம சினிமாவுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லையே இன்னைக்கு குடும்ப உறவுகளை இணைக்குதுன்னு சொன்னால் அது கைபேசி மட்டும்தான். ஆன்லைன்ல டிக்கெட்ட புக் பண்ணாமா சினிமாவுக்கு போனாமா புல்லட்ல ஏறினமா கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆண்டி புல்லட் ஆண்டி வேல பாடிக்கலாம் டூயட். இப்படி டூயட் பாடிக்கிட்டே போறதுக்கு கைபேசி இன்னைக்கு எங்களை இணைச்சி வைக்குது. நடுவர்வர்களே நல்லா கேளுங்க, என்னமோ பசங்கள்ல காதலில் விழுந்தார்கள். எனக்கு ஒரு பைய காதல் கவிதை எழுப்பலாம். ராஸ்கல்ஸ் அவன் நம்பர் இருக்காமா? அவன் என்ன அப்படி ஒரு துப்புக்கட்ட வயலா இருப்பேன் போல. ஒரு பொண்ணுக்கு அனுப்பலாம், அதுக்கு உங்களுக்கு அனுப்புனா. நீ கிறுக்கிய வரிகளில், நீ கிறுக்கிய வரிகளில் நான் கிறுக்காகி போனேனே. அட கிறுக்கியலா. நான் வாட்ஸ்அப்ல இது தேவையில்லாத நம்பர் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஃபேஸ்புக்ல போட்ட ஒட்டே போட்டோ போட்ட ஒரு மணி நேரத்துல 4000 லைக்ஸ் உங்களுக்கா? எனக்கே நம்ப முடியல. நீங்களே எவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்களா? அப்ப நான் எவ்வளவு ஆச்சரியமா பார்த்திருப்பேன். 4000 லைக்ஸ் உடனே நைட் 12 மணிக்கு மெசஞ்சர்ல வந்தான். ஹாய் டியர், எனக்கு தான் நடுவர்களே புடிச்சா ஒரு நபர் பேசுங்க, பிடிக்கலன்னா ஒரு நம்பரையே பிளாக் பண்ணிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா கடத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலை அந்த கைபேசியில இருக்குது. நடுவர்களே நீங்க பயன்படுத்தக்கூடிய உரையை தப்பா வச்சுக்கிட்டு கைபேசியை குறை சொல்றது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல கோவலன் வந்து நமக்கு எல்லா பொருளையும் இழந்த பிறகு கை சிலம்பு எடுத்து கொண்டு போய் எப்படியாவது அடங்கு வச்சினாலும் திரும்ப வாழ்க்கையை மீட்டெடுக்கலான்னு போனார். அன்னைக்கு மட்டும் கோவலன் கையில கைபேசி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, சச்சக்குன்னு ஒரு போட்டோ சிலம்ப ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணார்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. உடனே இந்த சிலம்பை நான் 3,00,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கி கொள்கிறேன்னு உடனே வீட்டில் 10,000 பேர் நின்றுருப்பாங்க. பாவம் அந்த மனசை குத்துயிரும் குழையுமா போயிருக்கவே மாட்டார். இன்னைக்கு செல்போன்ல அவ்வளோ விஷயம் இருக்கு. நாங்கள்லாம் என்ன தெரியுமா சொல்றோம் நடுவர்வர்களே, அந்த எதிரணி எல்லாம் கைபேசிக்கிறது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்றது சொல்றது தான் அந்த அணி. ஆனா இன்னைக்கு இளைஞர்களை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றது தான் எங்களுடைய அணி. நடுவர்வர்களே என்னமோ காதல்லாம் அந்த காலத்துல இல்லாத மாதிரியும் இந்த காலத்தை மட்டும் செல்போன்ல மலர்ற மாதிரியும் அப்படியே மலர்ந்தா உங்களுக்கு என்னன்னு கேட்கறேன். இந்த எதிரணியில முதல்ல பேசின எங்க தமிழ் நெஞ்சு அதனை பார்த்து கேட்கறேன், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான், இதில் உங்களுக்கு என்ன வருத்தம் தான் கேட்குறேன். அவரால் சாப்பிட முடியன்றதை வருத்தம். அதனால தானே இன்னைக்கு செல்போன் வந்துருச்சுங்க, அழகாக அதுலேயே போய்கிட்டே இருப்போம். வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு கைபேசிக்குள்ளே ஏன் தெரியுமா கைக்குள்ளே அடக்கி வச்சுருக்கோம். உங்ககிட்ட ஒரே ஒரு கணக்கு மட்டும் கேட்குறேன், 555 × 666 × 777 × 999 ஈக்குவல்ட்டி எவ்வளவு? முதல்ல எத்தனை இன்ட்டு சொன்னீங்கன்னு சொல்லுங்க பாப்பா. நடுவர்களே கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும்னு சொல்றது தான் அந்த பழைய கணக்கு. இதையே நான் சொன்ன கணக்கை உடனே செல்போன்ல போட்டு துல்லியமா சொன்னா அதுதான் கைபேசி கணக்கு. நடுவர்வர்களே இன்னைக்கு கையடக்க கருவிங்கிறது அவ்வளவு. ஏன் இந்த பட்டிமன்ற அரங்கத்தை வச்சே ஒரு விஷயத்தை நான் நிரூபிக்கிறேன் பாருங்களேன். பட்டிமன்றம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களே, நீங்க கதவை பூட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி பட்டிமன்றம் முடிக்கலன்னா போனே வராட்டி கூட மாப்பிள்ள இந்த வந்துகிட்டே இருக்கேன் பாரு, ஹலோ இந்த டவர் கிடைக்கல பாரு, ஹலோ. நடுவர்வர்களே உலகத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஃபோனை கையில் எடுத்து ஃபோனே வராட்டியும் கூட இந்த மாப்பிள்ள இந்த வந்துட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு சிறந்த ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைபேசி மட்டும்தான். நான் பார்க்கறதுக்கு வேணா ஆளு சொன்னோடனே முனிவர் கிளம்பிச்சு வருங்க, நீங்கள் கொடுத்த டிப்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆயிடுச்சு. நடுவர்களே நான் பார்க்கறதுக்கு வேணா ஆளு ஷார்ட்டா இருக்கலாம், நான் பார்க்கறதுக்கு ஆளு ஷார்ட்டா இருக்கலாம், ஆனா டெய்லியும் நான் போடுற ஷார்ட்ஸுக்கு எத்தனை மில்லியன் வியூவர்ஸ் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வியூஸ் மில்லியன்ஸ் வராங்கப்பா, ஒன்னு யூடியூப்க்கு வராங்களா?
என்னோடதுதான் நடுவர்களே. இன்னைக்கு நாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாருங்களே, ஒரு காலத்துல ஒரு கோலம் போட தெரியும், நல்லா பாட்டு பாட தெரியும், நல்லா சமைக்க தெரியும், அத்தனை கலை நுட்பங்களும் தெரிஞ்ச பெண்கள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து புழுங்கி புழுங்கி கிடந்தாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு பாட்டு பாட தெரியும், நல்லா ஆட தெரியும், எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நல்ல கைவண்ணமா பல கைவேலைகள் செய்ய தெரியும்னு இன்னைக்கு செல்போன் மூலமா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட தன்னம்பிக்கை கொடுக்க முடியும்னு சொன்னா அது கண்டிப்பா கைபேசி மட்டும்தான். நடுவர்களே, கணவர் கூட பாராட்ட மாட்டாரு, நீ வச்ச குழம்பு சூப்பர் பாராட்ட மாட்டாரு. எங்க வீட்டுல நான் வைக்கிற ரசத்தை ஒருத்தரும் லைக் பண்ண மாட்டாங்க, ஆனா நான் யூடியூப்ல போட்டு விட்டு 5000 லைக்ஸ் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒருத்தருடைய திறமையை கூட உலகம் முழுக்க பறைசாற்ற முடியும்னு சொன்னா அது கண்டிப்பாக கைபேசி என்கின்ற ஒரு கையடக்க கருவியால் மட்டும்தான் முடியும்னு நாங்கள்லாம் உண்மையை மட்டும்தான் உணர்ந்திருக்கோம். நிறைவா ரெண்டே ரெண்டு கருத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். எங்க திருச்சிக்கு பக்கத்துல மணப்பாறையில ஆழ்துளை கிணறுல ஒரே ஒரு குட்டி குழந்தை மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுது. ஆனா முகம் தெரியாத அந்த குழந்தை கூட மீண்டும் உயிரோட வரணும்னு எல்லாரும் உலகம் முழுக்க வேண்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் கூட உருவாக்க முடியும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக கைபேசி என்கின்ற கையடக்க கருவியால் மட்டும்தான் முடியும். நடுவர்களே, ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் வந்து சவால் விட்டானா, சார் நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் பாஸ் ஆயிடுறேன், 90 மேல மதிப்பெண் வாங்கி நான் நல்ல மதிப்பெண் வாங்கினா எனக்கு என்ன நீங்க பரிசு தருவீங்கன்னு கேட்டாரு. அதே போன்று அந்த ஏழை மாணவன் 90 மேல எல்லாத்துலயும் மதிப்பெண் வாங்கி முதல் மாணவனா வெற்றி அடைஞ்சிட்டான். வாத்தியாட்ட போய் கேட்டான், சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் 90 மேல நான் மதிப்பெண் வாங்கி எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சிட்டேன், எனக்கு பரிசு பொருள் எங்கன்னு கேட்டா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, தங்க 10,000 கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன்னா. அவர் சொன்னா அந்த இளைஞன், சார் நான் ஜெயிச்சதுக்காக எனக்கு ஒரே ஒரு 10,000 ஆண்ட்ராய்டு மொபைல் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டானா. ஏண்டா படிக்கிற பையன் இப்போதான் முத முதல்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்க, சார் எனக்கு ஒரு 10 வாங்கி கொடுங்கன்னு சொன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன், செல்போனை வாங்கி கொடுன்னு கேட்கிறிய நாசமா போறதுக்கான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மாணவன் சொன்னா, சார் நீங்க கொடுக்கற 10,000 ஒரு 60-80 வேணா எனக்கு நீங்க வாங்கி தரலாம், ஆனா இதே ஒரு செல்போனை வாங்கி கொடுத்தனா 10,000 புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் நான் எப்பொழுது வேணாலும் தெரிஞ்சுக்கலான்னு சொன்னா எனக்கு புத்தகத்தை விட எனக்கு கைபேசி தான் சிறந்ததுன்னு அந்த மாணவன் சொன்னதை போல நீங்களும் உணர்ந்து எங்களுக்கு தீர்ப்பினை வழங்கினீர்கள் என்றால் உங்களுடைய கூகுள் அக்கவுண்டில் 500,000 உடனடியாக கிரெடிட் ஆகும். எங்களுக்கு தீர்ப்பு வரவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்டில் இருந்து எனக்கு 10,00,000 எனக்கு கிரெடிட் ஆகும் என்கின்ற காரணத்தினால் உண்மையை உணர்ந்து நீங்கள் தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்று உணர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க அக்கவுண்ட்லேருந்து 500,000 எனக்கு வர்றது வேணா கன்ஃபார்மாக இருக்கலாம், என் அக்கவுண்ட்லேருந்து உங்களுக்கு 500 கூட வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா என் அக்கௌண்ட்ல இருக்கிறது வெறும் 33.70. 6 பேச்சாளர்களின் பேச்சை ரசிப்பது கடினம், ஏன்னா பேசுவது எளிது ரசிப்பது கடினம்ன்றாங்க, ஆனால் உங்களை ரசிக்க வச்சுருக்காங்க அவங்களுடைய பேச்சு, அதான் அவங்களுடைய பேச்சாளர்கள்ன்றது. காஞ்சிபுரம் மண் ரொம்ப அழகான மண், தொடங்கும்போது அதான் சொன்னோம், பேசும் கலையே தமிழகத்திற்கு விதை போட்டவர், 5 லேட்டாக வந்தால் கூட்டவன் காத்திருக்கும் வந்து ஆரம்பிப்பார். பாதபோசி திரை வடியோ பத்தரை உங்களை தழுவுவதா நித்திரை. அறிஞர் அண்ணா வாய்ஸ்னு 3 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இந்த வாய்ஸை நான் குடல்ல இருந்து பேசி வரேன். அது ஒரு ஆள் சந்தேகப்படுத்திட்டார், அண்ணாவா கலைஞரான்னு இப்படி ஒரு சிந்தனை. இதுக்கடுத்து நான் எப்படி கண்டினியூ பண்ண முடியும், ஏன்னா அந்த வாய்ஸ் பேசுறது கஷ்டம். ஆனால் அதுவே அறிஞர் அண்ணான்னு சும்மா சொல்லிடல, சிஎன் அண்ணாத்துறையாக இருந்தவர் எப்படி பேரறிஞர் அண்ணானான்றது ஒரு சம்பவம். அவருக்கு பொடி போடுற பழக்கம் இருக்குது மேடையில், 10,000 பேர் திறன் இருக்கும்போது இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க பொடி போட்டுக்கிறேன், டப்பா எடுத்து பொடி போட முடியாது, பேசிக்கிட்டு இருக்கும்போதே பொடி போடுவார், யாருக்கும் தெரியா கூட்டத்தில். ஆம்பளைக்கு அழகே அந்த மீசதானியார், அவ்வளோதான். சிரிக்கும்போது மட்டும்தான் மனிதன் மனிதனாக மாறு. எல்லா நம்மகிட்ட இருக்க அத்தனை குலங்களும் விளங்கிட்டு இருக்குங்க, விளங்கிட்டு இல்லாத ஒரே ஒரு குணம் இது மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட குணம் விளங்கிட்டு அதிகமாக இருக்கு. எந்த யானைக்குட்டி பசியாக இருந்தாலும் மற்றொரு யானை போய் பால் தரும், இது யானையோட பண்பு. ஒரு தடவை ஒரு நாய்க்கு நீங்கள் சாப்பாடு போட்டுட்டு
மூணு வருஷம் கழிச்சு அந்த பக்கம் போனா கூட அந்த நாய்க்குட்டி உங்களை பார்த்து புரிஞ்சு செல்லத்தோட வாழாட்டும். மூணு வருஷத்துல ஒரு நாள் சாப்பாடு போட்டாலும், ஆனா நம்ம ஆளுக்கு மூணு வருஷம் சாப்பாடு என்னத்த பெரிய சாப்பாடை போட்டேன், பூரம் ரேஷன் அரிசி சாப்பாடு ஒரு சொல்லிட்டே இருப்பேன். அப்படி எல்லா குணமும் இருக்குங்க. சீனாவில் பாருங்க, ஓனர் இறந்து போன அதே இடத்துல அந்த நாய்க்குட்டி 80 நாளாக உட்காந்து இறந்து போச்சுங்க. பாசம் ட்ரெயின் ட்ராக்கில், அந்த ட்ராக்கில் இறந்து போனார் ஓனர், அதே இடத்துல அந்த நாய்க்குட்டி இறந்துச்சு. ஓனர் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார், அவரை முடியை பிடிச்சி கவி தரைக்கு கொண்டு வந்தாலும் பார்க்கும் அவ்வளோ அறிவு. அப்போ நம்ம நம்மளை மனுஷனாக மாற்றிக்கிறதுக்கு அழகான விஷயம் இறைவன் கொடுத்துருக்க விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சிரிப்புக்கு நேரம் ஒதுக்காதவெல்லாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவான் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அதுவும் நிறைய இடங்களில் நிறைய குழப்பம் இருக்குது. அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன், இந்த நால்வழிச்சாலையில் ரோட்டில் ஓட்டு ஒரு ஆள் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. சரி டைம் ஆச்சு போல அப்படின்னு பார்த்தா என்னங்க பண்ணுறேன், இதான் பைபாஸ் ஆப்ரேஷன் அப்படின்றார். கொரோனா டயத்தில் எனக்கு கொரோனா வந்துருந்துச்சு, ஃபோன் பண்ணுறேன் 4 பேருக்கு, மாப்பிள்ள போகாத போகாத எல்லாருமே தடுக்கிறான். அப்போ தான் நினச்சேன் இதான் தடுப்பூசி. எவனும் என்கரேஜ் பண்ண பார்த்தீங்களா சார், பேக் சார் போனார் என்னாச்சு பார்த்தீங்களா, சில விஷயம் இருக்கும். அதனால் ரொம்ப அழகான விஷயம், அற்புதமான விஷயம். நான் அடிக்கடி சொல்கிறதா தான், சிரிப்பு உன் வாயடி இருந்தால் துன்பம் உன் காலடிக்கு வந்துவிடும். அழகான விஷயம், ரொம்ப அழகு. காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி ராஜ்ய தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்றம் அழகான தலைப்பில் நாம் பயன்படுத்தும் கைபேசி. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டீங்களே நல்லா பேசுவேன். மாப்பிள்ள எப்படி இருக்கா, நல்லா இருக்கு மாப்பிள்ள, மறுபடியும் எப்படி படிக்கிறார், நல்லா படிக்கிறாரு, எங்கள் இடம்லாம் வாங்கியிருக்கீங்க, ஆமாம் நல்லா இருக்கு மாப்பிள, எல்லாம் சந்தோஷம். மாப்பிள ஒரு 20,000 ரூபா இருந்தா, ஹலோ மாப்பிள ஒரு 20,000, ஹலோ மாப்பிள கேட்கல மாப்பிள கரகரண்டுது போனு அப்படின்வேன். அது வரைக்கும் கேட்டது 20,000 ரூபாய்க்கு எப்படி கேட்காம போகும். ஒருத்தர் உங்களை தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணுறான், டேய் ஃபோன் பண்ணாதானு கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற ஆளுக்கு இந்த மாதிரி கேட்டால் போதும், ஒரு 50 ரூபா கொடுத்தா இருந்து கேளுங்க, அதுக்கடுத்து அவன் பக்கம் வந்து ஃபோனே வராது. இது பண்பாடா? அப்போ இதில் இப்படி இப்படி குணங்களே இப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா. ரத்த தானம் கணதானத்தை விட நிதானம் ரொம்ப முக்கியம். நிதானத்தோடு செயல்படும்போது எல்லாம் அழகு. காலையில் எழுந்திரிச்சு அழகாக இறைவன் வழிபட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு வாக்கியம் போயிட்டு அந்த பொழுது தொடங்கி பாருங்கள், அழகாக இருக்கும். காலையில் எல்லாரும் சொல்கிற மங்களகரமான வார்த்தை என்னது, ஐயோ ஐயோ மணி 7 ஆச்சா எடுத்தோடனே ஐயோயோன்னு தொடங்கினா அந்த பொழுது ஐயோ. ஐயோனா யாரு? ஐயோ என்பது யமனுடைய மனைவி, யமனுடைய பொண்டாட்டி வர சொல்லிட்டு எழுந்திரிக்கிறான் காலையில். அப்படி தான் இருக்கும் நிதானமாக எழுந்திரிக்கிறதுக்கு. இந்த ஃபோன் அப்படி இருக்கா, எப்படி எழுந்திரிக்கான் காலையில் எல்லாரும் எப்படி எழுந்திரிக்கான்? ஒருத்தன் 20 மாடியிலிருந்து விழுந்துட்டாங்க, ஃபோன் பண்ணியிருக்கேன், டாக்டர் நான் 20 மாடியிலிருந்து விழுந்துட்டேன். அப்படியா, இப்போ எங்கே இருக்கீங்க? ஆமாம் 13வது மாடிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன். விழுந்தவன் ஃபோன் பண்ணியிருக்காங்க, விழுந்துகிட்டு இருக்கும்போது கூட ஃபோன் தேவை. போக்கு புரியுது, கொஞ்சம் லேட் லேட்டாக புரியுது. ஆமாம் ஆமாம், ஒரு ஆள் 20 மாடி 15, சரி போட்டு விடுகிறது. இப்படி எல்லா கைதிட்டுமே எங்களுக்கு இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு தான் வருது. அப்பா அம்மாவில் உட்காந்துருக்கான், அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு, எடுத்தான். சுரேஷ் உன் பையனுக்கு ஆக்சிடென்ட்டு. என்னது பையனுக்கு ஆக்சிடென்ட்டா? ஃபோனை கட் பண்ணி குதிச்சிட்டார் அப்பா அம்மாலேருந்து. 25வது மாடிக்கிட்ட வந்துக்கிறதுக்குமே அவருக்கு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே. 10வது மாடிட்டும் போது இன்னொரு யோசனை, சார் இன்னும் நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையே. 7வது மாடிட்டு வரும், பார்த்தா நம்ம 7வது படிக்கிறோம், சொத்துன்னு விழுந்தால அடட நம்ம பேர் சுரேஷ் இல்லையே, குமார் இல்லை அப்படின்ட்டான். சொத்தான் சொல்லு சார். சார் நிதானமாக தொடரும், அது ஒத்த வார்த்தை யார் என்ன சுரேஷ்னு கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எதுக்கு இந்த படவடப்பு? இதைத்தான் சொல்கிறேன், பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குங்க சார். முன்னெல்லாம் சார் மதுரையில் ட்ரெயின் ஏறி சென்னை வரைக்கும் வர்றப்ப அவ்வளோ கதையில் பேசு, ட்ரெயினில் தூக்கம் அப்படி சுற்றி உட்காந்துட்டு, எங்கள் சோழம் தலைன்னு வந்திருக்கேன், வாழைப்பழம் நல்லா இருக்கும், ரெண்டு சாப்பிடுங்க சார் கொடுத்து பேசி, எங்கள் ஊரில் வந்திருக்கேன் சார், இந்தாங்க ரெண்டு இது சாப்பிடுங்க பேசிட்டு, உங்கள் ஊரில் மலையில் எப்படி இதாரு அப்படியா அப்படி பேசி எல்லாம் வந்து வரும்போது விழுப்புரம் வர்ற வரைக்கும் சுமையே தெரியாது, அவ்வளோ அழகாக வந்துச்சு. இன்றைக்கி உட்காந்துருக்கான் ஹெட்ஃபோனுங்க போட்டவன் தான், அவன் பாட்டுக்கு அப்படியே டம்முன்னு மோதி 15 பேர் செத்து கிடக்காங்க, அவன் பாட்டுக்கு போய்கிட்டிருக்கான். அவ்வளோ மொத்த ரியாக்ஷனு. மணிதாமன் எங்கே சார் போச்சு? பேசி பேசி இன்றைக்கி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க சார், 20 நிமிஷம் தொடர்ச்சியாக பேசாங்க, பக்கத்தில் சார்ஜ் போட்டு ஃபோனை வைக்காங்க, ஆனால் அந்த ஹெட்ஃபோன் போட்டு பேசுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சார் நம்மளாம் தப்பிச்சிட்டோம், ரொம்ப நல்லது, நம்ம வயசு நம்ம தலைமுறை தப்பிச்சிட்டோம், அடுத்து வரப்போ நம்ம தலைமுறை என்ன ஆகும்னு தெரில, ஏன்னா ஃபோன் இல்லாமல் அதுக்கெலாம் இருக்க முடியல. ஜப்பானில் ஒரு குழந்தை, நான் அந்த நாட்டுக்கு நான் போயிருந்தேன், 3 மணி நேரத்துக்கு மேல் ஒரு குழந்தை செல்ஃபோனை பார்ப்பதே கிடையாது.
எல்லாம் அவங்க மதிநுட்பத்தை தான் பயன்படுத்துகிறாங்களே ஒழிய செல்போனுக்கு எந்த குழந்தை அடிமையாவது இல்லை. அதைத்தான் அதுக்கு அடிமையாக வச்சுருக்காங்க. இன்னொரு தகவல் சொன்னேன், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் கைபேசி வைத்து பயன்படுத்துவது இல்லை. அவங்க ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க. அது வந்து அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செல்போன் கண்டுபிடிச்சே நான் எல்லாரும் பயன்படுத்தலையே சார். ஃபோனில் பேச பேச பேலன்ஸ் திரும்பி தெரிய பிரச்சனை தீராது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சு. அங்கே ஒரு தலைப்பு போட்டிருக்கோம், இளைஞர்கள் மட்டும். நாங்கள் பேசினது ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாரையும் இந்த கைபேசி என்ன பாடுபடுத்துது. ஆயுத பூசை அன்னைக்கு அவரே ஆயுதத்தை மையமாக வச்சு, ஏன்னா இதான் இப்போ இருக்கிறதுல எல்லாரும் பயன்படுத்துகிற கருவி. இப்போ விவசாய கருவி கலப்பை ஏறி யாரும் பயன்படுத்துறது இல்லை, எல்லாரும் பயன்படுத்துகிற கருவி ஆயுதம்ன்றனால அதை வச்சு தான் பட்டிமன்றத்தை நகர்த்தணும். பலப்படுத்துறதுக்கு எவ்வளோ விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சுந்தர் பிச்சை சொன்னாங்க பார்த்தீங்களா. சுந்தர் பிச்சை அவர் ஒரு சாதாரண ராஜவளத்து பக்கத்தில் உள்ள ஊருக்கார் நினைக்கிறேன், அவரை வெளிநாட்டுக்கார் பிச்சை எடுத்திருக்கான் பார்த்தீங்களா. அப்படின்ற ஒரு விஷயம், லிடியன் ஒரு சின்ன வயசு பையங்க, 8 வயசு பைய 8 கோடி ரூபா பரிசு வாங்கினாங்க சார். எதனால், அவங்க தந்தை உற்சாகப்படுத்தினார். நாதஸ்வரம் வாசிக்கிறப்பெல்லாம் அந்த பையன் கேட்டுக்கிட்டே அந்த வகுப்பில் பிறந்த உடனே அவனுக்கு பேர் நாதஸ்வரம் லிடியன்னு பேர் வச்சார். அந்த மாதிரி என்கரேஜ் பண்ண பண்ணத்தான் குழந்தைகள் வளரும். இவங்க என்ன சொல்கிறாங்க, பால் படுத்துறானி என் ஒய்ஃபு 45 ரிங்டன் வச்சுருக்காங்க ஃபோனில், ஆனால் சைலண்ட் மோடில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் எதுங்க அதுக்கு எங்களுக்கு தேவை, யோசிச்சு பாருங்கள். குட்டி குட்டி விஷயந்தாங்க மாறுது. கோயம்புத்தூரில் ஒரு சின்ன பையங்க, சின்ன பையன் 5 வயசு பையங்க, மாத வருமானம் எவ்வளோ தெரியுமா அவனுக்கு யூடியூப்பில், 5 லட்சம் ரூபா. இப்போ 7 லட்சம் ரூபாயை கூடியிருக்கும். படத்தில் நடிச்சிட்டான், நயன்தாராவுக்கு தங்கச்சியாவோ பையனாவோ நடிச்சிட்டான். ஒன்று வேணாம் சார், 5 வயசு போய் 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் கொண்டு வரும் சோசியல் மீடியா வளர்ச்சியை கொண்டு வந்திருக்குன்னா அதுவும் எங்களுடைய கைபேசி தான். வெளியெல்லாம் போய் சொல்ல வேணாம், குழந்தைகளுக்கு கூட அந்த மதிநுட்பம் இருக்குது, அவங்க தனித்திறமை இருக்குது, அதை அடையாளப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, அதை நாங்கள் அடையாளப்படுத்தி காட்டுறோம் அப்படின்றத எங்கள் கைபேசி. இந்த பக்கம் பம்பு செட்டில் கூட எங்கள் தமிழச்சி பாதுகாப்பாக குளித்தா, ஓப்பன் பிளேஸில். ஆனால் இன்றைக்கி நகரத்தில் பாத்ரூமில் குளிக்கும்போது கூட 13 கேமரா வச்சுருக்கீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? இது நம்ம தமிழச்சி தைரியமாக போக வர முடியுதா? எங்கெங்கே வச்சு எப்படி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது சார்? இந்த எனக்கு இந்த 110 ஃபோன் மட்டும் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, கடைசி வரைக்கும் யாரையும் அது ஆபாச படம் எடுக்காமல், யாரையும் தவறான தகவலை பரப்பாமல் அழகாக பேசி அழகாக முடிஞ்சதான் அந்த ஃபோன். நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா, சார்ஜ் போட்டிங்கன்னா 3 நாளைக்கு இருக்குங்க சார், ஒரு பிரச்சனை இல்லை. இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த நவீனன் வரும்போதாங்க பால் பட்டு போகுது அப்படின்னு சொன்னது. நாங்கள் அதை குறை சொல்லலை, நல்ல தகவல் நுட்பம் தான், அது தேவை தான், ஆனால் தவறாக பயன்படுத்த போட்டும்போது தான் சிக்கல் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அதே போல் அது என்ன பலப்படுத்திடுச்சு சார், ஒரு ஆளுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னும் போது உடனே தகவல் கொடுக்குற கிடைக்குது சார் எங்களுக்கு. முன்னாலாம் நாங்களாம் இப்போ பட்டிமன்றத்துக்கு போனோம், கிராமத்துக்குள்ளே போனோம்னா 8 மணிக்கு எல்லாம் தூங்கிடுவாங்க. யார்கிட்ட போய் அட்ரஸ் கேட்குறது, யார்ட்டையும் கேட்க தேவையில்ல, கூகுள் மேப் போட்டால் கரந்தம்பாடி அப்படின்னு போட்டால் அதே இழுத்துட்டு போகுது. முன்னாடி எல்லாத்துக்கும் அட்ரஸ் சொல்கிறவன் ஆட்டோக்காரன், இப்போ ஆட்டோக்காரனுக்கு அட்ரஸ் சொல்கிறது கூகுள் மேப்பு தான். அப்படியே இழுத்துட்டு போகுது, லெஃப்ட்டு கீப் ரைட், 20 மீட்டர் சைட், 30 மினிட்ஸ் லெஃப்ட், இப்படியே போய் போய் திடீர்னு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. நடிச்சாமல் 3 மணிக்கு சுடுகாட்டில் உட்காந்துருக்கான். இங்கே திரும்பி பரவாயில்ல, எப்படி ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு வச்சில, அவன் போக வேண்டிய கடைசி இடத்துக்கே கூட்டு போயிடுச்சு வருங்க, அங்கங்கே திரும்ப வேணாம். அதெல்லாம் சின்ன சின்ன இதுங்க சார். நான் ஃப்ளைட்டில் வரும்போலாம், அந்த அரேபியாவிலேருந்து வரும்போலாம், 8 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா அம்மா பார்க்க போகிறேன் சார். எங்கள் அப்பா அதில் அம்மா இறந்த கூட வரல சார், வந்தால் எனக்கு 70,000 ரூபா போயிடும் டிக்கெட்டுக்கு. அந்த 70,000 ரூபா இருந்தால் அனுப்புனா 2வது தங்கச்சி கல்யாணத்தை பண்ணுவேன் அப்படின்ட்டு அரேபிய நாட்டிலேருந்து வரும்போது, குவைத்து கத்தார் போன்ற நாடுகள் நம்ம தமிழர் வேலை செஞ்சு வரும்போது சொல்கிறாங்க. ஆனால் இப்படியாப்பட்டவங்க 8 வருஷம் அப்பா அம்மா இறந்ததை கூட, அந்த இறுதி ஊர்வலத்தை கூட மொபைலில் பார்த்து, அந்த ஃபோட்டோ பார்த்து, அது ஒரு ஆறுதல் அடைகிறாங்க பார்த்தீங்களா, அது எங்கள் ஃபோன் எங்களுக்கு சந்தோஷம். அதே போல் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு சின்ன கிராமம் அலங்காநல்லூர்னு ஒதுக்கிறாமல், கிட்டத்தட்ட அந்த மெரினா பீச்சில் அத்தனை தமிழர்கள், அதுவும் ஐடி பசங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ள பசங்களாம் ஒன்றா திரட்டினக்கு எது கை கூடியது, எது கை கூடிச்சு, இந்த கைபேசி சார். அவசரத்திற்கும் ஒரு ஆறு ரத்த தானம் வழங்குவதற்கும் கிட்னி தானம் வழங்குவதற்கும் தான் சொன்னாங்க பார்த்தீங்களா. கொண்டாமண்டு ஒரு நடிகர் ஏழை, அடுத்த வேலைக்கு சாப்பாடு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிற தகவல் எங்கேயும் சொல்ல முடியும், உடனே கொடுத்து உடனே மினிஸ்டர் போய் பார்த்தாருன்னா எப்படி இந்த தகவல். ஆக மொத்தம் இது
நீங்கள் சரியாக பயன்படுத்தாத வரை அது உங்களை பால்படுத்தும், சரியாக பயன்படுத்தினா உங்களை பலப்படுத்தும் என்பதான் இந்த பட்டிமன்ற தீர்ப்பாக சொல்லி கேட்டு சுவைத்த அத்தனை காஞ்சிபுரம் வாழ் மக்களுக்கும் ராஜி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஆயுத பூஜை தின நற்திருநாள் நல்ல வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கு அன்போடு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.